என்ன செய்யலை, சாரி நான் மியூட் பண்ணி வச்சிருக்கு. ஓ சாரி சாரி, தப்பாயிடுச்சு. நான் இங்கே தான் அப்படியே போயிட்டு, நான் சேட் பாக்ஸில் இப்போ தான் பார்த்தது. ஓகே, மறுபடியும் வந்துடலாம், எதுவும் பிரச்சனை ஆகாது. கண்டிப்பாக எல்லாவுக்கும் புரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் மறுபடியும் காமிச்சிடலாம். எப்படின்னா, இதுக்குள்ளாலே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். கோவினில் போய் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் இங்கே பட்டன் இருக்கும் மேலே பாருங்கள், இதுக்குள்ளால ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் கிளிக் பண்ணிட்டுனா இந்த மாதிரி அது வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபிகேஷனுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பர் இங்கே ஆட் பண்ணி கொடுத்துடணும். ஓகே, உங்கள் நம்பர் இந்த மாதிரி 8281297708 இந்த மாதிரி போட்ட அப்புறம் கெட் ஓடிபின்னு கொடுத்துடுங்க. ஓகே, திடீர்னு வந்து அது விதின் செகண்ட்ஸில் ஒரு ஓடிபி உங்கள் மொபைலுக்கு, உங்கள் ரெஜிஸ்டர்ட் பண்ணியிருக்க அந்த மொபைலுக்கு ஓடிபி அமுச்சிடும். அதுக்குள்ளால போய் என்ன செய்யணும், இந்த மாதிரி அந்த ஓடிபி உங்கள் மொபைலில் இருக்க ஓடிபி வந்து இங்கே ஆட் கொடுத்துடுங்க. அவ்வளோதான், உங்கள் வந்து இந்த சைட்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டுனா விதின் செகண்ட்ஸ்லே உங்கள் சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக அவர் வந்து ஆதார் கார்டு இருக்கும், இல்லைன்னுச்சுக்கு வந்து பேன் கார்டு, ஏதாவது ஒரு டீட்டெயில் ஃபோட்டோ ஐடியும் கொடுத்துடலாம். புரியுதா? இவ்வளோ தான், இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் ஆளுகளுக்கு வந்து ஆட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இவ்வளோ தான். கண்டிப்பாக எல்லாம் வந்து இந்த சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து வேக்சினேஷன் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா வரும் நாளில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து எதுவும் உங்களுக்கு பிரச்சனை ஆகாது, கொரோனா வந்து உங்களுக்கு வந்து சேராமல் இருக்கணும். அதுக்கு தான் இந்த வேக்சினேஷன் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து இது யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே சரி, கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்குள்ளாலே வந்து வெளியே வந்துடலாம். நம்ம விஷயத்தில் வந்துடலாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும். இன்றைக்கி வந்து நம்ம செஷன்ஸ் என்னென்னா 8.6 உடைய டெமோ தான், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கலாம். அது வந்து சீக்கிரமாக போயிடலாம். சரி, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? கண்டிப்பாக இது கோவேக்சின் எடுத்து தான் ஆகணும் எல்லாம். ஓகே, சேட் பாக்ஸில் போட முடியுமா? ரொம்ப சீரியஸாக மேட்டர் இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் புரியும். கண்டிப்பாக உங்கள் ஏஜ் குரூப்பில் என்னென்ன ஏஜ் குரூப் இருக்குது அந்த சைட்டில் போயிட்டுனா உங்களுக்கு புரிய வச்சிடலாம். அவ்வளோதான், சின்னதாக. ஓகே, பட் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஓகே சரி, இங்கே விஷயத்தில் வந்துடலாம். ஓகே, எல்லாம் நம்ம எப்போவும் கேட்குற மாதிரி நீங்கள் எல்லாம் கஸ்டமர்ஸ் இருந்து தான் நம்ம இருக்கு இங்கே. ஓகே, அதனால எப்போவும் நம்ம நன்றி கேட்குறது உங்களுக்கு தான். ஓகே, எத்தனை கஸ்டமர் இருக்குது, எத்தனை யூசர்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இருந்து தான் நம்மளால் வந்து இந்த மாதிரி உட்கார வச்செல்லாம் முன்னாடி போக முடியும். ஓகே, கண்டிப்பாக மொனார்க் வந்து இந்தியோட ஆஃப்லைன் மேட் இன் இண்டியா ப்ராடக்ட். ஓகே, இது வந்து ஸ்பெஷலி எப்படி டிசைன் பண்ணிகிட்ருக்கோம், வீடியோ எடிட்டர்ஸ்க்கும் அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இது வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கு. இப்போக்கு வந்து என்னென்னா நம்ம பார்த்த நம்ம விஷயத்துல பார்த்துட்டுனா முதல்ல வந்து 10,000 பேர் தான் யூசர்ஸ் இருந்தது, ஆனால் இப்போக்கு வந்து 15,000க்கு மேலே ஆயிடுச்சு யூசர்ஸ் வந்து, புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் உலகத்தில் வந்து இது வந்து ஏற போகிறேன் வரும் நாளிலே, இதோட குவாலிட்டி நீங்களே தான் செய்யணும். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுத்து தான் இந்த ப்ராடக்டை வந்து உலகத்திலே நம்பர் 1 ப்ராடக்ட் பண்ண முடியும். அதனால உங்கள் சப்போர்ட் நான் இப்போவும் கேட்குறது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன சந்தேகம் இருந்தாலும், என்ன கேள்வி இருந்தாலும், ரிக்குவயர்மெண்ட்டும் இருக்கலாம், புரிஞ்சு வச்சுக்கங்க. ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா ஒருத்தருக்கு வந்து எப்படி இதுக்குள்ளால என்ன ஃப்யூச்சர் கொடுத்த அப்புறம் இது வந்து கொஞ்சம் அழகாக பண்ணிடலாம் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் வந்து கேட்கலாம். அதுக்கு தான் நம்ம எப்போவும் வந்து இந்த செஷனே உங்களுக்கு போட்டிருக்கோம். ஓகே, இதெல்லாம் மக்களுக்கும் வந்து எப்போவும் நம்ம சொல்ல வர்ற விஷயம், எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி தான் ஆகணும், சொல்லி முடிச்சுதாகணும். ஓகே, அப்போ தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து உலகத்தில் நம்பர் 1 ப்ராடக்ட் பண்ண முடியும். ஓகே, முதல்ல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முடிச்சு கொடுத்து தான் ஆகணும். ஓகே சரி, அப்புறம் போயிடலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும், இது வந்து இண்டிஜென்ஸ்லி நம்ம ஹார்ட்வேர் அப்புறம் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். ஓகே, இது வந்து விண்டோஸுடைய 7 இல்லைன்னு வந்து விண்டோஸ் 10 பிளாட்ஃபார்ம்லாம் வேலை செய்யும். i3 ஒரு சின்ன மெஷின் இருந்தாலும் போதும் உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் 8.6 அப்புறம் இந்த டோங்கலும் இந்த ஹார்ட்வேர் சின்ன கார்டு ஒன்று இருக்குது அது போட்டுட்டுனா தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு எல்லாமே வேலை செய்யலாம், சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி வேலை செய்ய முடியும். அவ்வளோதான். ஓகே, இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நம்ம இது எதுக்கு யூஸ் இதுக்கு எதுக்கு டெவலப் பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு வந்து புரியும், இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒருத்தர் வந்து பழகலாம், இது வந்து ரொம்ப ஈஸியான வந்து கத்திச்சு வச்சுக்கலாம்,
புரிஞ்சு வச்சுங்க, யார் இருந்தாலும் அவங்க வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இருக்கலாம், பெரிய எடிட்டர் இருக்கலாம், ஆனால் சின்ன பசங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி புரிஞ்சு வச்சுங்க. அந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். யார் இருந்தாலும் அவங்களால வந்து சீக்கிரமாக கத்திச்சு வச்ச அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு அவங்க இடத்துல வந்து சீக்கிரமாக எடிட்டிங் செய்ய கொடுக்க முடியும். அதுதான் இந்த ப்ராடக்டோட ஒரு அட்வான்டேஜ். கண்டிப்பாக நான் முதல்ல கேட்டிருக்கோம் இந்த மாதிரி இப்போக்கு வந்து கொரோனா சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால நம்ம தான் இந்த செஷன்ஸும் அப்படி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் டவுன்லோட்ஸும் எல்லாமே ஆன்லைனில் நம்ம கொடுத்துருக்கோம். மீதி முதல்ல எப்படின்னா நீங்கள் எல்லாம் வந்து டீலர் இல்லைன்னுச்சுக்கு வந்து நம்ம பக்கத்தில் இல்லைன்னுச்சுக்கு வந்து எந்த ஏரியாவில் இருக்கும் அந்த ஏரியாவில் தாண்டி அங்கே போய் உங்கள் வந்து உட்கார வச்சு ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை மாதிரி இருக்கலாம். புரியுதா? எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து ட்ராவலிங் பண்ணி தான் ஆகணும், அப்புறம் வந்து அங்கே போய் உட்கார வச்சு ஏகப்பட்ட பிரச்சனை தாண்டி தான் நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்குது. இப்போக்கு அப்படி இல்லை, எல்லாமே வந்து உங்கள் இடத்துல ஆன்லைனில் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதெல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பழகி வச்சு உங்களுக்கு வந்து முன்னாடி போயிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம இந்த செஷன்ஸே போட்டிருக்கு. ஓகே, எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் எந்த கண்டென்ட் இருந்தாலும் எந்த சப்போர்ட் இருந்தாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் உங்கள் இடத்துல வந்து சேரும், அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கு. ஓகே, அப்புறம் வந்து நம்ம எப்போவும் கேட்குறது ட்ரைனிங்ஸும் இந்த மாதிரி புது புது கண்டென்ட்டும் எல்லாமே நம்ம ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிடலாம். அது வந்து உங்கள் ஏரியாவில் உங்கள் இடத்துல எப்படி நெட் இருக்கும், அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்த்த அப்புறம் தாராளமாக வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அழகான ஈஸியான வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கு. இப்போக்கு வந்து யாரும் வந்து எங்கேயும் போக வேண்டியதில்லை, புரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா முதல் முதல் விஷயம் இது தான், கொரோனா தான், அதுதான் எங்கே போயிடுச்சாலும் அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புக்கு வந்து பிரச்சனை ஆகிடும். அதனால நம்ம இது வந்து ஆன்லைன்லேயே எல்லாமே செஞ்சு வச்சுருக்கு. ஓகே, அது வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சு தான் ஆகணும். ஓகே, மறுபடி நம்ம ஏகப்பட்ட ஆஃபர்ஸும் ஃபீச்சர்ஸும் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கு. இது வந்து நாங்கள் ரொம்ப காமிக்கிறது இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கு. உங்கள் மெஷினில் ஒரு வேலை நீங்கள் வெப் அப்டேட் அதுக்குள்ளாலே போயிட்டுனா உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஆஃபர் இருக்கும், அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளாலே நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து நீங்களே வந்து செஞ்சிடலாம். அந்த மாதிரி நம்ம அதுக்குள்ளால ரீசார்ஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கு, நீங்களே பழகலாம். ஓகே சரி, இப்போக்கு வந்து என்ன புதுசு கொடுத்து வச்சுருக்கு இந்த 8.6க்குள்ளாலே உங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன இதுக்குள்ளால புதுசு கொடுத்து வச்சுருக்கு அது வந்து கொஞ்சம் கற்றுக்கலாம். புரியுது? திடீர்னு வந்து முதல்ல பிபிடி பார்த்துக்கலாம், ஆனால் அப்புறம் வந்து ப்ராக்டிக்கலி நான் எல்லாமே காமிச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நான் எப்போவும் கேட்குற மாதிரி சேட் பாக்ஸில் எஸ் நோ அப்படின்னா ஏதாவது சந்தேகம் கேள்வி இருந்தால் அதுவும் நோட் பண்ணி கொடுத்துடுங்க. ஓகே, சேட் பாக்ஸில் கண்டிப்பாக நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் சும்மா பேசாமல் இருந்தாலும் எதுவும் என்னால் வந்து பேச முடியல, அந்த மாதிரி ஆகிடும். நான் அப்படியே பேசிட்டு போவோம் அங்கே, ஆனால் அப்புறம் வந்து உங்களுக்கு புரிய வச்சிருக்கா இல்லையான்னு வந்து எனக்கு எனக்கு வந்து புரியாம இருக்கும். புரிஞ்சு வச்சுங்க. ஓகே, அப்போ வந்து எப்போவும் நான் கேட்கறது இந்த இதுதான், சேட் பாக்ஸ்ல கண்டிப்பா உங்க இன்டராக்ஷன்ஸ் இருந்துதான் ஆகணும் யார் இருந்தாலும். ஓகே சரி, முன்னாடி போயிடலாம். கண்டிப்பா இப்பக்கு வந்து ஏகப்பட்ட ஆளுகள் வந்து பல வெர்ஷன்ஸ் ஓல்டு வெர்ஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஒரு வேளை 6.9 இருக்கலாம், 7.0 இருக்கலாம், என்ன இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து அப்டேஷன்ஸ் பண்ணி தான் ஆகணும். எதுக்கு இது கேட்குதுன்னா எப்போவும் புரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம வந்து எதுக்கு அப்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குதுன்னா எல்லா பிரச்சனையும் பழசில் எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் ரொம்ப வேர்ல்டில் ஃபேமஸ் இருந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் அதுக்கும் பிரச்சனை இருக்கும், ஆனால் நம்ம புரியாமல் இருக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து அதுக்காக தனியாக ப்ரொஃபஷ்னல் டீம் இருக்கலாம், பெரிய டீம் இருக்கலாம், ஆளுகளுக்கு ரொம்ப சம்பளம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கலாம். ஆனால் அப்போ தான் வந்து அது சொல்யூஷன் கொடுத்து நம்மளால் வந்து என்னன்னா நம்ம வந்து மேக் இன் இண்டியா ப்ரொடக்ட், அதனால என்னன்னா நமக்கும் அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்குது. அதுக்குன்னா நம்ம எப்படி செய்யணும், நம்ம வந்து அதுக்கு சப்போர்ட் ஆக எப்படி சப்போர்ட் பண்ணலாம். இப்போக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்ததா அது வந்து நீங்கள் வந்து புரிய வச்சுருக்கணும். ஒரு வேளை டீலருக்கு புரிய வச்சிடலாம், ஒரு வந்து ஒரு வேளை வந்து கம்பெனிக்கு புரிய வச்சிடலாம். அது அதுக்கு தான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன்.
ஓகே, எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அது முடித்த அப்புறம் தான் நம்ம வந்து சாஃப்ட்வேருக்கு வந்து நம்பர் ஒன், உலகத்தில் நம்பர் ஒன் சாஃப்ட்வேர் பண்ண முடியும். புரிஞ்சு வச்சுங்க. அப்பிக்கு என்னென்னா நான் சொல்ல வர்றேன், இப்பிக்கு வந்து பல வருஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம், அதெல்லாமே நீங்கள் தாண்டி புது வெர்ஷனில் இந்த மாதிரி 8.1, 8.5, 8.6 அந்த வருஷன் போட்டுதாகணும். ஏன்னா அந்த வெர்ஷன்ஸ் இருக்குமே, என்ன வெர்ஷன்ஸ் இருக்கலாம், இப்போக்கு வந்து இந்த பல்ஸ் வர பல ஓல்டு வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்குள்ளால எல்லாம் வேலை செய்யும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே இருக்கலாம். அது வந்து திடீர்னு வந்து க்ளோஸ் ஆகிடும், இல்லைன்னுச்சுக்கு வந்து ஏதாவது எரர் காமிச்சுடும், இல்லைன்னுச்சு வந்து மிஸ்ஸிங் காமிச்சுடும், அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். அதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் தாண்டி தாண்டி தான் இந்த மாதிரி புது வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அது போட்டு அது எல்லாமே போட்டு நீங்கள் இந்த பிரச்சனைலாம் முடிச்சு முன்னாடி போயிடலாம். கண்டிப்பாக நீங்கள் அது செஞ்சு தான் ஆகணும். ஓகே, அப்போ நான் என்ன கேட்குறதுனா, இந்த மாதிரி 8.5 இல்லைன்னுச்சுக்கு வந்து 8.6 அந்த மாதிரி இருந்தால், அது வந்து உங்களுக்கு வந்து 8.1 இருந்தால் தான் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்லி இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் கேட்கும், எஸ் கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் இடத்துல வந்து நீங்களே அப்டேட் பண்ணலாம். யாரும் வந்து உங்களுக்கு வந்து டிபெண்ட் பண்ணாமல் நீங்களே வந்து அப்டேட் பண்ணிடலாம், கொடுத்துடலாம், அதுதான். ஆனால் அப்புறமும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் வந்து தனியாக இந்த லிங்க்ஸ் நான் கொஞ்சம் அனுப்பி வச்சிடலாம், இந்த லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும், நான் சேட் பாக்ஸில் போட்டுடலாம். தனியாக வந்து ஒருத்தர் வந்து இந்த லிங்க்ஸில் போய் நீங்கள் என்ன செய்யலாம், இது வந்து டவுன்லோட் பண்ணிடலாம் இந்த இடத்துல. ஓகே, இதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சேராமல் இருந்தால், 8.5 லென்ஸ்க்கு வந்து 8.6 எல்லாம் லிங்க்ஸில் வந்து வந்து சேராமல் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த லிங்க்ஸில் போய் ஒருத்தர் வந்து தனியாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிடலாம். புரிஞ்சு, இது வந்து 8.5 நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஓகே, அப்புறம் வந்து இது வந்து 8.6. ஓகே, நான் சேட் பாக்ஸில் போட்டுக்கலாம், இது வந்து 8.6 உடைய லிங்க்ஸ். ஓகே, இது வந்து 8.5, 8.6 எல்லாம் நீங்கள் வந்து தனியாக உங்கள் இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த லிங்க்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருந்தால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னா, இது வந்து நான் சேட் பாக்ஸில் மறுபடியும் போட்டுக்கலாம், இது வந்து ஓவரால் ஒரு எக்ஸல் ஷீட் தான். நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் வந்து நம்ம அப்டேஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம், கண்டென்ட் கொடுத்து வச்சுருவோம், அதோட எல்லாவும் சேர்த்து ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. நான் இப்போ போட்டு வச்சுருக்க லிங்க்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும். அந்த லிங்க்கில் போயிட்டுனா ஒருவேளை நீங்கள் உங்கள் மெஷினில் வேலை செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த செஷன் முடிச்ச அப்புறம் கூப்பிடுங்க, நான் தனியாக வந்து உங்கள் மெஷினில் இதை ஆட் பண்ணி கொடுத்துடலாம், விஷயம் ஆகாது. ஓகே, எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சொல்லி தாகணும். என்னோடய நம்பர் எல்லாம் எல்லாவுக்கும் பக்கத்தில் இருக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி அப்புறம் கண்டிப்பாக எந்த நிமிஷத்துலையும் வேணும்னா நீங்கள் கூப்பிட்டு பழகி வச்சிடலாம், இல்லைன்னு வச்சு இல்லைன்னு வச்சு வந்து நீங்கள் புரிய வச்சிடலாம். ஓகே, சாரி பாலாஜி சார், உங்கள் ஆடியோ வந்து கொஞ்சம் மியூட் பண்ணிடலாமா? சரி, முன்னாடி போயிடலாம். அப்புறம் என்னென்னா, கண்டிப்பாக ஏகப்பட்ட ஆளுகளுக்கு வந்து எப்படின்னா கலர் கிரேடிங், புரிஞ்சு வச்சுங்க, கலர் கிரேடிங் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயந்தான். ஆனாலும் ஒருத்தர் வந்து கொஞ்சம் பழகிட்டுனா அவ்வளோதான், முடிஞ்சிட்டேன். கொஞ்சம் நீங்கள் வந்து கலர் கான்செப்டே புரிஞ்சு வச்சுட்டுனா உங்களுடைய இந்த பிரச்சனையுமே முடிச்சிடலாம். அது எப்படி வந்து பழகலாம், எப்படி வந்து புரிய வச்சிடலாம், எல்லாமே நான் வந்து இந்த செஷனில் காமிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இருந்ததாகணும், நீங்கள் பார்த்துதாகணும், அப்போ தான் வந்து. ஆனால் கண்டிப்பாக நான் எப்பவும் சொல்ல வர்ற விஷயம் எப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் அதெல்லாம் போட்டு பழகிதாகணும், பழகிதான் ஆகணும். அப்படி சொல்லிட்டுனா விளையாடணும், அதுக்குள்ளாலே எப்படி டோன்ஸ், எப்படி வந்து என்ன டோன் இருக்கும், அதுக்கு வந்து என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதெல்லாமே நான் என்னால் வந்து அந்த மாதிரி வேல்யூஸ் சரியான வேல்யூஸ் எல்லாம் சொல்ல முடியல, ஆனால் உங்களுக்கு காமிச்சிடலாம் எப்படி வந்து அது பிக் பண்ணலாம், எப்படி வந்து கண்ட்ரோல் கொடுத்துலாம், அதெல்லாமே நான் காமிச்சிடலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை போட்டு அந்த மாதிரி வீடியோ கிளிப்பெல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி இல்லைன்னு வந்து போட்ட அப்புறம் அதுக்குள்ளால் இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்ட அப்புறம் நீங்கள் பழகி விளையாடி தான் ஆகணும், அப்படி புரிஞ்சு வச்சுங்க. ஓகே, மறுபடி நம்ம விஷயத்தில் வந்துடலாம். கண்டிப்பாக இந்த 8.6க்குள்ளாலே நீங்கள் பார்க்க போகிறது புது அட்வான்டேஜ் என்னென்னா, ஒர்க் ஸ்பேஸ். ஒர்க் ஸ்பேஸ்னா உங்களுக்கு வந்து வேலை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம எந்த ப்ராடக்ட் இருந்தாலும், எஸ் டிஜிட்டல் இன்டர்மீட் கரெக்ட் தான் சார், அந்த டிஜிட்டல் இன்டர்மீடியேட் அப்படின்னா நம்ம டிஐ அப்படின்னா ஃபிலிம்ஸ்லலாம் நம்ம சொல்லியிருக்கோம் டெக்னிக்கலி. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வீடியோஸ்லாம் வந்து கலர் கிரேடிங் இல்லைன்னு வந்து கலர் கரெக்ஷன், அவ்வளோதான். ஓகே,
ஃபிலிம்ஸ் எல்லாம் செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் இன்டர்மீடியட் அப்படின்னா கேட்கலாம் அந்த வேர்டு டெக்னிக்கல் வேர்ட்ஸ். ஓகே, மறுபடியும் நம்ம விஷயத்தில் வந்துடலாம். ஒர்க் ஸ்பேஸ் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேருக்குள்ளாலே ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்கு. ஆனால் இந்த ஒர்க் ஸ்பேஸ் போட்ட அப்புறம் ஒருத்தர் வந்து எப்படி வேலை செய்யலாம்? ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம சொல்ல வர்ற விஷயம் எதுக்குன்னா, ஒருத்தர் வந்து வேலை செய்யும் போது அவங்க வந்து இடம் கிடச்சிடணும், ஸ்பேஸ். புரிஞ்சுதா? நீங்கள் வேலை செய்யும்போது ஒர்க் ஒர்க்னா வேலை, வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிடணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பேசஸ் ஒர்க் ஸ்பேஸஸை நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ணி கொடுத்து வச்சுருக்கு அந்த சாஃப்ட்வேருக்குள்ளாலே. நீங்கள் வேலை செய்யும்போது திடீர்னு உங்களுக்கு வந்து வேலை செய்யணும் கண்டிப்பாக இல்லையா? அப்புறம் இந்த ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வேலை செய்யலாம், அதுவும் வந்து நான் இங்கே காமிச்சிடலாம் இந்த செஷன்ஸ்க்குள்ளாலே. ஓகே, ஆனால் அப்புறம் முதல்ல இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும் இல்லைன்னு வந்து அந்த ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்பேஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். எவ்வளோ இருக்குது? 1, 2, 3, 4, 5 ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. ஒன்று வந்து அசம்பிளி அப்படின்னு சொல்லிடலாம், ஒன்று வந்து எடிட்டிங் அப்படின்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஒன்று வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, அப்புறம் வந்து லேண்ட்ஸ்கேப்பும் போர்ட்ரேட்டும். இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் நம்ம இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளாலே கொடுத்து வச்சுருக்கு. இது எதுக்கு கொடுத்து வச்சுருக்கு அதெல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் இந்த பிபிடி ஸ்லைடில் நான் வந்து கொஞ்சம் காமிச்சிடலாம். ஒர்க் ஸ்பேஸ் முதல்ல இருக்க ஒர்க் ஸ்பேஸ் வந்து அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். இந்த அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸில் எதுக்கு கொடுத்து வச்சுருக்கு இல்லைன்னு வந்து எப்படி ஒருத்தர் வந்து வேலை செய்யலைன்னா, சீக்கிரம் இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணோம் இந்த சைடில் பார்த்துட்டுனா உங்களால் வந்து பார்க்க முடியும். சரி, என்னுடைய மவுஸ் வந்து இது பெருசு பண்ணிடலாம், ஒரே நிமிஷம். மவுஸ் சின்னது உங்க பார்க்கறதுக்காக நான் என்ன செய்யலான்னா, மவுஸ் இன்கர்சஸ் சி நான் இது பெருசு பண்ணிடலாம். ஓகே, குட். எல்லாம் உங்க பார்க்க முடியுமா? சி ஓகே, இந்த இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இது பவுண்டர்ஸ் மீட்டிங் ஆப்ஷன் கலர். இப்போலாம் பார்க்க முடியும். இது இது வந்து என்னென்னா அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸ், இது வந்து அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸ். ஓகே, இந்த அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸ்லே உங்களுக்கு வந்து முதல்ல என்ன செய்யணும்னு பாருங்கள், முதல்ல உங்கள் ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணிடலாம். புரியுதா? உங்கள் வந்து ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணிய அப்புறம் உங்களுக்கு பின்குள்ளாலே என்ன இருக்கும், நீங்கள் உங்கள் கஸ்டமருடைய கிளிப்ஸு இல்லைன்னு வந்து இந்த ப்ரொஜெக்டுடைய கிளிப்ஸ் எல்லாம் உங்களால் வந்து இந்த பின்குள்ளாலே பார்க்க முடியும் இந்த அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸில். ஓகே, அப்புறம் இதுக்கு என்ன பிரயோஜனம்னா, பக்கத்தில் எக்ஸ்ப்ளோரரும் ரெடியாக இருக்கும். ஓகே ஓகே, மறுபடி காமிச்சிடலாம். இதுக்குள்ளாலே அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன். இந்த அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸில் எப்படி வேலை செய்யுது? ஓகே, அந்த விஷயம் தானே. ஓகே, இந்த இந்த விஷயம் தானே. ஓகே, ஒர்க் ஸ்பேஸ் அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸில் என்னென்னா, முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணலாம். நான் ப்ராக்டிக்கலி காமிச்சிடலாம், இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணலாம். ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணிய அப்புறம் நீங்கள் என்ன பார்க்கலாம், இந்த பக்கத்தில் உங்கள் ப்ரொஜெக்ட்குள்ளாலே என்னெல்லாம் கிளிப்ஸ் இருக்கோ அதுவும் வந்து இந்த அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகே, இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளாலே பின்னும் டைம் லைனும் அப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோரர் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். எக்ஸ்ப்ளோரரும் திடீர்னு வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த எக்ஸ்ப்ளோருக்குள்ளாலே எந்த இடத்துல உங்கள் கஸ்டமர்ஸ் கிளிப் இருக்கும், டிஇஎஃப் என்ன ட்ரைவில் இருந்தாலும் என்ன ஃபோல்டரில் இருந்தாலும் உங்களால் வந்து அது இங்கே பார்த்த அப்புறம் இந்த மாதிரி இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். புரியுதா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஜெக்டுக்குள்ளாலே எங்கே கிளிப்ஸ் இருக்கும் நான் காமிச்சிடலாம் ப்ராக்டிக்கலி. இதுக்கு தான் இந்த அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸே நம்ம கொடுத்து வச்சுருக்கு. புரிஞ்சுதா? அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படி இருந்தால் அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட்டில் வந்துட்டுன்னா எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஒருத்தர் எப்படி ஆனால் எந்த டைமில் வந்து ஒருத்தர் வந்து பழகலாம் நான் காமிச்சிடலாம். ஓகே, நான் இங்கே பெருசாக இருக்குது அங்கே, பட் ஜூம்குள்ளால் வந்து பெருசு காமிக்கிறது இல்லை. எது இருந்தாலும் சரி, மறுபடியும் வந்துடலாம். இப்போக்கு வந்து இந்த எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸில் ஒருத்தர் வந்து எப்படி வேலை செய்யலாம்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்லைன்குள்ளால் போட்டு வச்சுருக்க கிளிப்ஸில் ஒருத்தர் வந்து கலர் கிரேடிங்
புரியுதா? இல்லைன்னு வந்து டிஐ அந்த மாதிரி ஏதாவது செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படும். புரிஞ்சு வச்சுங்க, செகண்ட் ஆப்ஷன் எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ். இந்த எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸில் எப்படின்னா ஒருத்தர் வந்து ப்ரிவ்யூ சோர்ஸும் கிடச்சிடும், ஆனால் அவுட் புட் சோர்ஸும். உங்களுக்கு வந்து என்ன சோர்ஸ் இருக்கும், ரியலாக உங்களுக்கு வந்து என்ன ஃபோட்டேஜ் இருக்கும் ப்ரிவ்யூ, புரிஞ்சுருக்கு? அந்த மாதிரியும் உங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் அப்புறம் ஃபில்டரெல்லாம் போட்டு இல்லைன்னு வந்து கலர் கிரேடிங், கலர் கரெக்ஷன்ஸ்க்கு சம்பந்தமாக வீடியோ ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்டிருந்தால் அதோடய ப்ரிவ்யூ அவுட்டும் பார்த்து உங்களுக்கு வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணிடலாம். புரிஞ்சு வச்சுங்க. ஓகே, ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து எடிட்டிங் மோடு, இந்த எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸே கொடுத்து வச்சுருக்கு. புரிஞ்சதா எல்லாவுக்கும்? ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம சேட் பாக்ஸில் போட்டு தான் ஆகணும், நான் இப்போவும் கேட்குற மாதிரி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா தேர்ட் வந்து ஒர்க் ஸ்பேஸ் என்னென்னா எஃபெக்ட்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கு. இது எதுக்குன்னா நம்ம எப்போவும் புரிஞ்சு வச்சுக்கலாம், இந்த எஃபெக்ட் சம்பந்தமாக வேலையெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இப்போ வந்து எஃபெக்ட்ஸ்னால் எஃபெக்ட் செட்டப்புடே விஷயந்தான் நான் பேசிகிட்டு இருக்கோம். எஃபெக்ட் செட்டப்னா உங்களுக்கு புரியும், எஃபெக்ட்ஸ் பேனல். ஓகே, இந்த ஸ்பேஸில் வந்து ஒருத்தர் வந்து எஃபெக்ட் சம்பந்தமாக வேலை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்குள்ளாலே என்னென்ன இருக்கும், ஆல்ஃபா இருக்கலாம், மோஷன்ஸ் இருக்கலாம், போர்டர்ஸ். நீங்கள் பார்த்துருக்கோம், ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி போது, ஒரு வீடியோ வந்து கிளிக் கொடுக்கும்போது இந்த வீடியோ இருக்கலாம், இந்த லேயரில் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமாக எஃபெக்ட் செட்டப்பில் போயிட்டுனா கண்டிப்பாக நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி வரும். இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து டைம் லைனில் ஆனிமேஷன்ஸ், புரிஞ்சு வச்சுக்க, ஆனிமேஷன்ஸ் எப்படின்னா கீ ஃப்ரேம்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கு, உங்களால் வந்து பார்க்க முடியும். பாருங்கள், இங்கே கீ ஃப்ரேம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வேலை செய்யணும், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும், ரிக்குவயர்மெண்ட் கிடச்சிடலாம். புரிஞ்சதா? அப்பைக்கு வந்து தான் இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து ரிக்குவயர்மெண்டாக இருக்கும், எஃபெக்ட்ஸ் ஒர்க் ஸ்பேஸ். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் எல்லாமே நான் காமிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் எப்படின்னா லேண்ட்ஸ்கேப் இருக்கலாம். இது எதுக்கு கொடுத்து வச்சிருக்குன்னா உங்களுக்கு வந்து வேலை செய்யும்போது எல்லா கேட்டகரியும், உங்களுக்கு வந்து எல்லா பேனல்ஸும் வந்து பெருசாக பார்க்கணும். எல்லா பேனல்ஸ்னால் ஒருத்தர் வந்து இங்கே உங்களுக்கு வந்து பார்க்க முடியும், ஒருத்தர் வந்து பின் இருக்கலாம், இல்லைன்னு வந்து ட்ரான்சக்ஷன்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி. ஒரே நிமிஷம் சரி, சாரி, இப்போக்கு வந்து ஏகப்பட்ட ஆள்களுக்கெல்லாம் லிங்க் கிடைக்காம இருக்கு. குமார் சார் இருக்கா? சிந்தாமணி அவர்கள், சிந்தாமணி கம்ப்யூட்டர்ஸ், நான் கோர்ஸ் பண்ணிடலாமே? சிந்தாமணி கம்ப்யூட்டர்ஸ் அங்கே இருக்கா? ஹலோ, எஸ் எஸ் கொஞ்சம் லிங்க்ஸ் எல்லாம் அனுப்ப முடியுமா? ஏகப்பட்ட ஆள்களுக்கெல்லாம் லிங்க் கிடைக்காம இருக்கு நம்ம செஷன்ஸுடே. சரி, நானே போட்டுக்கலாம். ஒரே நிமிஷம் லைனில் இருங்க. ஓகே, சாரி, ஏகப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் லிங்க் கிடைக்காம இருக்கு. கண்டிப்பாக சிந்தமணி சார், நம்ம அது பார்த்து தான் ஆகணும், எல்லாவுக்கும் லிங்க் கிடைச்சிதாகணும். ஓகே, அதான் பாருங்கள், நான் இங்கே ஷேரிங் பண்ணிடலாம் மீதி ஆளுகளுக்கு. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கும், எத்தனை கான்டாக்ட்ஸ் இருக்கும், யார் இருந்தாலும், புதுசு இருந்தாலும் பழசு இருந்தாலும் ஆளுகளுக்கெல்லாம் இது ஷேர் பண்ணிவிடுங்க. ஒருத்தர் இன்ட்ரெஸ்டிங் இருக்கலாம், இந்த ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறக்கு அந்த மாதிரி இருக்கலாம், அவங்களுக்கும் நீங்கள் இந்த லிங்க் கொடுத்துடலாம். இல்லை, இங்கே வந்து ஏதாவது புதுசு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த லிங்க் கொடுத்துடலாம், பிரச்சனை ஆகாது. யார் இருந்தாலும் அவங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணிவிடுங்க. ஓகே, அதுதான் அதுதான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், சிந்தமணி சார்,
மறுபடி விஷயத்தில் வந்துடலாம் சீக்கிரம். ஓகே, இப்போ புரிஞ்சிடலாம். லேண்ட் ஸ்பேஸ் ஒர்க் ஸ்பேஸ் எதுக்கு கொடுத்துருக்குன்னா, ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அவங்க வந்து எல்லா பேனலும், பேனல்னால் பின் பேனல் இருக்கலாம், ட்ரான்ஸ்லேஷன் பேனல் இருக்கலாம், வீடியோ ஃபில்டர்ஸ் பேனல் இருக்கலாம், ஜென்ரேட்டர்ஸ் பேனல்ஸ் இருக்கலாம். கண்டிப்பாக நான் எல்லாமே காமிச்சிடலாம் ப்ராக்டிக்கலி. இது வந்து தியரிக்கலி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது, அது வந்து உங்களுக்கு தேவைப்படாது, ஆனாலும் வந்து நான் புரிய வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பேனலும் வந்து பெருசாக பார்க்கணும், ஒருத்தர் வந்து எல்லாவும் பெருசாக பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒர்க் ஸ்பேஸே கொடுத்து வச்சிருக்கு. ஓகே, திடீர்னு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல போயிடலாம். லேண்ட்ஸ்கேப், ஓகே, லேண்ட்ஸ்கேப்ல வந்துச்சு. அப்புறம் வந்து என்னன்னா, போர்ட்ரேட் ஒன்று இருக்கும். போர்ட்ரேட் இந்த ஃபியூச்சர் வந்து சரி, லேண்ட்ஸ்கேப் அப்புறம் எஸ் போர்ட்ரேட் ஒர்க் ஸ்பேஸ் நம்ம எதுக்கு கொடுத்து வச்சுருக்கோன்னா, இப்போக்கு வந்து ஏகப்பட்ட ஆளுகளுக்கு வந்து வாட்ஸ்அப், புரிஞ்சுதா, சோஷியல் மீடியா அந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்ம வந்து ஒரு நாளில் ஏன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துதாகணும். ஒரு நாள்லனா எப்படின்னா, சோஷியல் மீடியா வந்து இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து இந்த போர்ட்ரேட் ஒர்க் ஸ்பேஸில் நம்ம வேலை செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இன்விடேஷன் அனுப்பணும், இல்லைன்னு வந்து ஒருத்தர் வந்து ஸ்டேட்டஸ் போடணும், புரிஞ்சதா, வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் போடணும். அப்படியெல்லாம் இருந்தால் இந்த போர்ட்ரேட் ஒர்க் ஸ்பேஸே போட்டு உங்களுக்கு அந்த மாதிரி மொபைல் எப்படி உங்களை வந்து கையில் பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி சைஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்லி அது டிஃபைன் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரீவியூ அந்த மாதிரி கொடுத்தப்புறம் தாராளமாக வேலை செய்யலாம். அந்த மாதிரி ஈஸியாக ஒருத்தர் வந்து தாராளமாக ஈஸியாக வந்து வேலை செய்ய முடியும். அதுக்கு தான் இந்த போர்ட்ரேட் ஒர்க் ஸ்பேஸும் நம்ம கொடுத்து வச்சுருக்கு. ஓகே, அப்போ நான் விஷயம் முடிச்சிடலாம். இந்த ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், அது வந்து கத்திச்சு வச்சிடலாம், அது நான் நினச்சிடலாம். ஓகே, ஏதாவது சந்தேகமாக இது இத்தனை விஷயம் நான் இப்போக்கு வந்து சொல்லியிருக்கோம், அதை பற்றி ஏதாவது சந்தேகமாக பிரச்சனை மீது இருக்குது, நான் காமிச்சிடலாம், எதுவும் பயப்படாமல் இருக்குங்க. ப்ராக்டிக்கலி நான் எல்லாமே காமிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து நம்ம எப்போவும் காமிச்சிருக்கோம், திடீர் திடீர்னு வந்து நிமிஷத்துக்குள்ளாலே வந்து வேலை முடிச்சு கொடுக்கணும். உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து என்ன அட்வான்டேஜ், மீதி இருக்க சாஃப்ட்வேரும் இந்த சாஃப்ட்வேருக்கும் வித்தியாசமாக என்ன இருக்குது, அதுதான் நீங்கள் பழகணும் சார். என்னென்னா, நம்ம எப்பவும் சொல்ல வர்ற விஷயம் இதுதான், இதுக்குள்ளாலே கோம்போசிஷன் ஒரு ஃபீச்சரே கொடுத்து வச்சிருக்கு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கலாமே, சேட் பாக்ஸில் போட்டுடுங்க அதோட பதில். எத்தனை பேர் வந்து கோம்போசிஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, சேட் பாக்ஸில் போட முடியுமா? நீங்கள் கோம்போசிஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? எஸ் சார், கண்டிப்பாக நீங்கள், ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்குங்க, பட் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிதாகணும் ஒரு நாளில், புரிஞ்சு வச்சுக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி எதுக்கு கேட்குதுன்னா சார், அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிச்சு கொடுத்துதாகணும். ஒரு வேலை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், அதுக்கும் ஏதாவது இது இருக்கலாம், சந்தேகம் இல்லைன்னுச்சுக்கு வந்து காரணம் இருக்கலாம் இல்லையா, டவுட்ஸ் இருக்கலாம், ஏன் யூஸ் பண்ணலையே, அதுக்கு வந்து ஏதாவது பதில் சொல்லிதாகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த காம்போசிஷன் ஃபியூச்சரே கொடுத்துருக்குது. எதுக்குன்னா, உங்கள் வேலை மக்களுக்கு வந்து வேலை சீக்கிரம் செய்யணும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய எடிட்டர் ஆகணும் அப்படி எதுவும் இல்லை, அவங்க வந்து கம்ப்யூட்டர் புரியணும் அது எதுவும் இல்லாமல் ஈஸி டு யூஸ் இந்த காம்போசிஷன் கொடுத்து வச்சுக்க. இந்த காம்போசிஷனோட வேலை என்னதுன்னா, உங்களுக்கு வந்து ஆடியோ டப்பிங் பண்ணி கொடுத்துடும், உங்களுக்கு வந்து ட்ரான்ஸிஷனாக ஆட்டோ ட்ரான்ஸிஷனே வந்து சேரும், புரிஞ்சு வச்சுங்க. அதுக்கு சம்பந்தமாக என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு சம்பந்தமாக அதுக்குள்ளாலே ட்ரான்ஸிஷன் ரெடி டு யூஸ் இருக்கும், புரிஞ்சு வச்சுங்க. எல்லாமே போட்டு ஒரு வேலை நீங்கள் தனியாக வந்து வேலையெல்லாம் செய்ய போயிட்டுனா என்ன ஆகும், உங்கள் நிலைமை என்னன்னா, அதோட டைமிங் வந்து ரொம்ப அதிகமாகிடும், புரிஞ்சு வச்சுங்க. ஓகே, புரியுதா, நான் சொல்ல வர்ற விஷயம் புரியுதா? ஒருத்தர் வந்து செய்யலாம், நோ ப்ராப்ளம், இப்போக்கு வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கலாம், நோ ப்ராப்ளம், பட் அதுக்கும் இந்த காம்போசிஷன் யூஸ் பண்ணி வித்தியாசம் என்ன இருக்குன்னா, காம்போசிஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா உங்களுக்கு வந்து திடீர் திடீர்னு வந்து ஒருத்தர் வேலை செஞ்சு கொடுக்க முடியும். கண்டிப்பாக அது எப்படின்னு நான் காமிச்சிடலாம், அது புரிய வச்சிடுங்க. ஆனால் மீதி ஒரு நாள்லே நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டும் பொருளும் கொடுத்துடும், புரிஞ்சு வச்சுங்க. அதுக்கு ஏதாவது சந்தேகமாக பிரச்சனை இருந்தால் தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம், நானே ரெஸ்பான்சிபிள் எடுத்துடலாம், புரிஞ்சு வச்சுக்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டென்ட்டும் நான் பார்த்துக்கலாம், ட்ரைனிங்குக்கும் என்ன விஷயம் சாஃப்ட்வேர் சம்பந்தமாக இருந்தாலும் டீலர்ஸ் எல்லாவும் சப்போர்ட் தான் இருக்கும். ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பிஸியாக இருக்கும், புரிஞ்சு வச்சுக்கங்க. லைஃப்பில் எல்லாமே எல்லாவும் வந்து பிஸியாக இருக்கும், ஆனாலும் வந்து நம்ம
ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து என்னாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து சால்வ் பண்ணி கொடுத்ததாகணும். அதுக்கு நான் எவ்வளோ என்னால் முடிஞ்சிட்டு நான் எவ்வளோ செய்ய முடியும் அது வந்து செஞ்சிடலாம், அந்த மாதிரி புரிஞ்சு வச்சுங்க. ஆனால் டீலரும் இருக்கும், நம்ம பக்கத்தில் இருக்க எத்தனை டீலர்ஸ் இருக்கும் அவங்க அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்ததாகவும் கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பிஸி இருக்கலாம், நானும் வந்து பிஸி ஆகிடும். ஆனாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கோம், வாட்ஸ்அப்பில் போட்டுடுங்க. இப்போக்கு வந்து ஏகப்பட்ட சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கு, எல்லாமே அது யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பிரச்சனை என்ன இருந்தாலும் முடிச்ச அப்புறம் வேலை செஞ்சு கொடுத்த அப்புறம் காசு சம்பாதிச்சு தான் ஆகணும். ஓகே, கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன்ஸ் நம்ம பக்கத்தில் இருந்து தான் ஆகணும். ஓகே சரி, விஷயத்தில் வந்துலாம் மறுபடி இந்த மாதிரி காம்போசிஷன் யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக்லி மல்டி லேயர்ல எல்லாம் ஒரே நிமிஷத்தில் எடிட்டிங்கும் டப்பிங்கும் டிரான்ஸ்லேஷனும் போட்டு வேலை செய்யலாம். அதுக்கு தான் இந்த காம்போசிஷன் யூஸ் நம்ம போட்டு வச்சுருக்கேன், நான் காமிச்சிடலாம். ப்ராக்டிக்கலி அதுக்குள்ளால வந்து காமிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து புரிய வச்ச முடியும். ஓகே, அப்புறம் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் காம்போசிஷனும் மிக்சிங்கும் இருக்குது நம்ம இதுக்குள்ளால, அதுவும் வந்து எப்படி வேலை செய்யலாம் நான் காமிச்சிடலாம். அப்புறம் வந்து இப்போக்கு வந்து 8.6 பொறுத்த வரைக்கும் டைம் லைனில் டைம் லைன் ஸ்க்ரப்பர் இருந்தாலும் டைம் லைன் ஹெட் இருந்தாலும் ஸ்க்ரப்பிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் போட்டு தாகணும். ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் முதல்ல இருந்தது. சாரி, கொஞ்சம் தண்ணி சாப்பிடலாம். முதல்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது உண்மைதான். அதுக்கு அப்புறம் இந்த 8.1 8.5 8.6 எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப அதுக்கு என்ன சொல்ல முடியும், ரொம்ப ஸ்டடி பண்ணி அதுக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸ் அதுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுத்து வச்சுருக்கு. அதுக்கு தான் நம்ம மறுபடி எல்லாருக்கும் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக சார், என்னென்னா அது வந்து ரொம்ப ரெப்புடேஷனுக்கு எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு, புரிஞ்சு வச்சுங்க. நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒருத்தர் தப்பு பேசிட்டுனா அது வந்து 10 பேருக்கு வந்து சேர்ந்து வந்து சேரும், அது ஆகாமல் நம்ம பார்த்து தான் ஆகணும். அது வந்து ரெப்புடேஷனுக்கு எஃபெக்ட் பண்ணாமல் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குன்னா எந்த வருஷம் இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம எவ்வளோ முடியும் அந்த மாதிரி பார்த்து டெஸ்டிங் எல்லாம் பண்ணி தான் வெளியில் அனுப்பி வச்சுருக்கோம். ஆனாலும் உங்கள் பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்ட அப்புறம் வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு அதோட சொல்யூஷனும் கிடச்சிடும், அந்த மாதிரி இப்போக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு வந்து சேர்ந்து தான் ஆகணும், உங்கள் வந்து கேட்டு தான் ஆகணும் என்ன பிரச்சனை இருந்தாலும். அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ இப்போக்கி வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து வச்சுருக்கு. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷன்ஸும் வரனால வந்துடும், அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்மூத்லி எல்லாமே பண்ணி கொடுத்து தான் ஆகும். பாருங்கள் இந்த விஷயம் எதுக்கு கேட்குதுன்னா, இப்போக்கு வந்து பழசு வெர்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அது வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க. 8.6 பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டுனா எத்தனை யூசர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து புரிய வச்சிடலாம், அவங்க வந்து ரொம்ப சட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த டைம் லைனில் வந்து வேலை செய்யும்போது, எதுவும் பிரச்சனையோ எதுவும் தொந்தரவும் இல்லாமல் அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. அது வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சு தான் ஆகணும். ஓகே, அதுக்கு தான் இந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது சார். 8.6 8.5 கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஓகே சரி, விஷயத்தில் வந்துடலாம் மறுபடி. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லைவ் இதோட டெமோவை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே சரி, எல்லாவுக்கும் புரிஞ்சிருக்கா, எல்லா ஆளுகளுக்கும் நம்ம வந்து புரிஞ்சிருக்கலாம் நினச்சிடலாம். தேங்க்யூ. இதோட லைவ் டெமோ 8.6 உடைய லைவ் டெமோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஏதாவது சந்தேகமா நான் வந்து கேட்க சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேட் பாக்ஸில் போட்டுடுங்க. நான் இப்போக்கு வந்து டெமோ தான் கொடுத்துருக்கோம், ஆனால் அதுக்கு சம்பந்தமாக ஏதாவது சந்தேகமாக பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து சேட் பாக்ஸில் போட்டுடுங்க. ஓகே, நான் சேட் பாக்ஸ் பார்த்துட்டு தான் இருக்குது. ஓகே, ரொம்ப கம்மி ஆளுகள் தான் ஜாயிண்ட் ஆகுது, ஆனால் விஷயம் என்ன புரியல. கண்டிப்பாக எல்லாவும் மேக்ஸிமம் நான் கேட்டிருக்கோம், நம்ம வந்து இந்த செஷனை போட்டிருக்கிறதுக்கு பிரயோஜனம் என்னென்னா உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இல்லைன்னு வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் சேட் பாக்ஸில் போட்டுடலாம், நான் இங்கே எல்லாவுக்கும் முன்னாடி வச்சு நம்ம அதை காமிச்சிடலாம். புரியுதா? நம்ம வந்து அதுக்கு பிரயோஜனம் என்ன, அதுக்கு வந்து அட்வான்டேஜ் என்னென்னா மீதி ஆளுகளுக்கும் வந்து புரிய வச்சிடலாம். புரியுதா? உங்களுக்கு மட்டுமே இல்லாமல் அவங்களுக்கும் வந்து கத்திச்சு வச்சிடலாம், அதுதான் அது பிரயோஜனம்.
இது வந்து ஒரு ஃபேவர் தான் நீங்கள் செய்கிறது, புரிஞ்சு வச்சுங்க. அப்போ நான் எப்பவும் சொல்ல வர்ற விஷயம் இதுதான், எத்தனை ஜாயின்டீஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கலாம், இல்லை வந்து புதுசாக ஏதாவது ஒரு ஆள் இன்ட்ரெஸ்டட் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த லிங்க்ஸ் அனுப்பி வச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஆளுகளெல்லாம் சேர்த்து என்னென்னா அவங்கிற ரிக்குவயர்மெண்ட் கேட்கலாம். அப்புறம் வந்து புரிஞ்சதா, அவங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் பார்த்துட்டு ஆனால் இதோடைய இதுக்குள்ளால இந்த ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக இது அழகாடும், இல்லைன்னு வந்து இது நம்பர் ஒன் ஆகிடும், அப்படின்னா ஏதாவது ரிக்குவயர்மெண்ட்டும் கிடச்சிடும். புரியுதா? அதுக்கு தான் நம்ம கேட்குது, கண்டிப்பாக ஆளுகள் வந்து இந்த ஆன்லைன் செஷன்ஸ் ஜாயின்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, நம்ம விஷயத்தில் வந்துடலாம். இப்போக்கு வந்து 8.6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து புதுசாக 8.6க்குள்ளாலே ஒரு ஸ்ப்ளாஷ் போர்டு கொடுத்து வச்சுருக்கு, உங்களால் வந்து பார்க்க முடியும் ஸ்க்ரீனில். அதுக்குள்ளால என்னன்னா முதல் முதல்ல உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் அந்த ஸ்ப்ளாஷ் போர்டில் என்ன ஆஃபர்ஸ் இருக்கும், இப்போக்கு வந்து அட்வான்டேஜ் இல்லைன்னு வந்து உங்கள் எப்போவும் வந்து பார்த்துட்டுனா இப்போக்கு வந்து ஒரு மொபைல் ரீசார்ஜ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போக்கு வந்து அந்த ஆஃபர்ஸில் வந்து என்ன அட்வான்டேஜ் கொடுத்து வருது, இப்போக்கு வந்து ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 GB இருக்கலாம், 4 GB ப்ரைஸ் வந்து பழசு தான் இருக்கும், பட் அதுக்குள்ளாலே சின்ன விஷயம் இல்லைன்னு வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் அவர் கொடுத்து வச்சுருக்கோம். புரிஞ்சுதா? நான் சொல்ல வர விஷயம் மொபைல்ஸ் அந்த மாதிரி, அந்த மாதிரி தான் நம்ம இந்த சாஃப்ட்வேருக்குள்ளாலேயும் புது புது ஆஃபர் ஏதாவது இருந்தால் உங்களால் வந்து இப்போக்கு பார்க்க முடியும். 1 மேலிருந்து 31 மே வரைக்கும் என்ன இருக்குது, நியூ ஆஃபர்ஸ் வேலிட் ஃப்ரம் பார்க்க முடியும் எல்லாமே. இந்த மாதிரி ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனே இங்கேயே வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுக்கு இது கொடுத்து கொடுக்க வைக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, ஏகப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் வந்து இந்த ஆஃபர் பற்றியெல்லாம் புரியாமல் இருக்குது. ஆனால் அவங்க வந்து என்னென்னா முதல் முதல்ல ப்ரையாரிட்டி என்ன, வேலை செய்யணும், அவ்வளோதான். பட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போக்கு வந்து ரொம்ப பிரச்சனை, காசு சம்பாதிக்கிறதுக்கும் காசு செலவு பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டம். அப்போ 1 ருபி இருந்தாலும் சரி, 100 ருபீஸ் இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப பார்த்தப்புறம் தான் செலவு செய்யணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம எப்போது வந்து இந்த அலர்ட்டை கொடுத்து வச்சுருக்கு நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில். இப்போக்கு வந்து சார் இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு வேளை 1 இயருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வச்சுருக்கோம், 20,550 தான் கொடுத்து வச்சுருக்கோம், இப்போக்கு வந்து அது ஆஃபர் பார்த்துட்டுனா 17,050 ஆயிடுச்சு. புரிஞ்சு வச்சுங்க, இந்த மாதிரி உங்களால் வந்து புரிய வச்ச அப்புறம் அந்த பெனிஃபிட் நீங்கள் எடுக்க முடியும் இப்போக்கு வந்து. புரிஞ்சுதா? அதுதான் இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனோட ஒரு மிக மிக அட்வான்டேஜ். எந்த லேட்டஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் கம்பெனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுவோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே வந்து சேரும். ஒருவேளை ஒர்க் ஷாப் இருக்கலாம், இல்லைன்னு வந்து புதுசு ஏதாவது ஒரு டெமோ லான்ச்சிங் ஏதாவது இருக்கலாம், எஃபெக்ட்ஸ் பேக் இருக்கலாம், கண்டென்ட் இருக்கலாம், என்ன இருந்தாலும் அது வந்து இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிரும். இன்ஃபோ பேனர் அப்படின்னு சொல்ல முடியும், அது வந்து இந்த ஸ்மார்ட் கட் ப்ரோடைய ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் கிடச்சிரும். அப்புறம் வந்து என்னென்னா லுக் அண்ட் ஃபீல் பார்த்துட்டுனா கேப்சரிங்கும் எல்லாமே அந்த மாதிரி தான், பட் அதோட லுக் அண்ட் ஃபீல் கலர்ஃபுல் பண்ணிடுச்சு இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும். இதுக்குள்ளால வந்த அப்புறம் என்ன செய்யலாம், நியூ நம்ம எப்பவும் சொல்ல வர்ற போகிற நியூ அப்படின்னு கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து அதோட செட்டிங்ஸ் நீங்கள் வேலை செய்யும் போது அதோட செட்டிங்ஸ் என்ன இருக்கணும் அது வந்து இந்த நியூக்குள்ளால போயிட்டுனா உங்களுக்கு வந்து அதோட ப்ரீசெட்ஸ் இங்கே தான் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4K இருக்கலாம், ஏவிசி ஹெச்டி இருக்கலாம். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ கொடுத்து வச்சிருக்க செட்டிங் நீங்கள் பார்க்கலாம், டிஃபால்ட்டாக வந்து சேருது எங்கேனா H2.64 அந்த இடத்துல போயிட்டுனா யூடியூபுடே HD 1080p அதுக்குள்ளால 25 உங்களால் வந்து பார்க்க முடியும். அதோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குது. எதுக்கு இது கொடுத்து வச்சுருக்கு, ஆட்டோமேட்டிக்லி டிஃபால்ட்டாக வந்து இங்கே தான் உட்கார வச்சுருக்கு நம்ம செட்டிங்ஸ். இது எதுக்குன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட்டிங் எல்லாம் செய்யணும். புரிஞ்சு வச்சுங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து புரிய வச்சு தான் ஆகணும். ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸ்போர்ட்டிங் பண்ணோம், உங்களுக்கு வந்து வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனலாக அவுட், நீங்கள் வந்து MP4 இருக்கலாம், DVD இருக்கலாம், என்ன இருந்தாலும் அது வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட்டிங் கொடுக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த H.264 கண்டிப்பாக H.264க்குள்ளாலே எத்தனை ப்ரீசெட்ஸ் இருக்குது பார்க்க முடியும் எல்லாமே, பார்க்க முடியுமா? சேட் பாக்ஸில் பாருங்கள். இந்த செட்டிங்கில் இருந்தால் தான் உங்களால் வந்து ஃபாஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் கொடுக்க முடியும். புரிஞ்சுதா? இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரிஞ்சு வச்சு தான் ஆகணும். இந்த செட்டிங் H.264க்குள்ளாலே என்ன ப்ரீசெட் இருக்குது, அந்த ப்ரீசெட் எடுத்த அப்புறம் அதுக்குள்ளாலே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாமே பார்த்த அப்புறம் நீங்கள் உங்கள் இடம், கண்டிப்பாக இடமும் நம்ம எப்பவும் சொல்லியிருக்கோம், நீங்கள் எடுக்கிறது இடமும் வந்து கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு தான் எடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு வேலை வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு நாளில் வந்து 3-4 வேலையெல்லாம் வந்துட்டுனா
அது வந்து முடிச்சு கொடுத்து தான் ஆகணும். நான் எப்பவும் சொல்ல வர்ற விஷயம் என்னதான்னா, ஒரே ஒரு நாள் வந்து நீங்கள் மூணு நாள் ஒர்க்கு, மூணு நாள் ஒர்க்னா மூணு கஸ்டமர், த்ரீ டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸோட வேலை முடிச்சு கொடுத்து தான் ஆகணும். அப்பைக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் சார். அது எப்படி முடியும்? கண்டிப்பாக அது முடியும். எப்படின்னா நீங்கள் வந்து கத்திச்சு பழகி தான் ஆகணும் சார். மீதி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நம்ம இருக்கும், நம்ம டீலர்ஸ் இருக்கும். எஸ் 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 இருக்கலாம் சார், கண்டிப்பாக. நான் அதுக்கு இந்த கேள்விக்கு பதில் லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு முன்னாடி காமிச்சிடலாம், இல்லைன்னு வந்து தனியாகவும் காமிச்சிடலாம், டோன்ட் வரி. அவுட்புட் குவாலிட்டி சேம் இருக்கும் இல்லையா, டிஃபர் ஆகுமா? இல்லை, என்ன அவுட் இருக்கும், என்ன நீங்கள் செட்டிங் போட்டிருக்கோ அதே வந்து சேரும். எதுவும் பயப்படாமல் இருக்குங்க சார். டெக்னிக்கலி நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சு தான் ஆகணும், அவ்வளோதான். டெக்னிக்கலி என்னெல்லாம் இங்கே இருக்குது, ஃப்ரேம்ஸ் எவ்வளோ இருக்குது, ரெசல்யூஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, என்டிசி என்னென்னா, பால் என்னென்னா, அந்த மாதிரி எல்லாம் டெக்னிக்கல் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா எதுவும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் கொடுத்துடலாம் சார். பயப்படாமல் கொடுத்துடலாம், தாராளமாக, எதுவும் பிரச்சனை இல்லாமல் கொடுத்துடலாம் சார். கண்டிப்பாக நம்ம விஷயத்தில் வந்துடலாம் மறுபடி. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரே ஒரு நாளில் வந்து மூணு நாள் வேலை செஞ்சு கொடுத்துதாகணும், அப்படி நீங்கள் செஞ்சுதாகணும் சார். புரிஞ்சு வச்சுங்க. அப்போ தான் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ், பிரயோஜனம் ஆகிடும். அந்த அது மாதிரி உங்களுக்கு வேலை செய்யணும். அப்படி இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் நீங்கள் அது வந்து புரி வைக்கணும். இப்போ நான் சொல்ல வர விஷயம்னா, லொக்கேஷன் ஒன்று இருக்குது, பார்க்க முடியுமா? லொக்கேஷன் என்னென்னா எல்லாவுக்கும் புரியும், இ இருக்கலாம், டி இருக்கலாம், அந்த இடத்துல போய் நம்ம போட்டுதாகணும், பஸ் அவ்வளோதானே? இல்லை, அப்படி இல்லை சார். இந்த சாஃப்ட்வேருக்குள்ளாலே நம்ம ஆட்டோமேஷன், புரிஞ்சு வச்சுங்க, ஆட்டோமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, எல்லாவுக்கும் புரியும். ஆனால் அது வந்து எப்படி வேலை செய்யணும்னா, இப்போக்கு வந்து ஒரே ஒரு நாளில் நாலு கஸ்டமர் வந்து சேர்ந்துட்டுனா இந்த ஃபோல்டருக்குள்ளாலே பாருங்கள், ப்ரௌஸ் பண்ணி அப்புறம் எந்த இடத்துல இருக்கலாம், டீலுக்குள்ளாலே போய் நான் இங்கே டெஸ்ட் எடுத்துடலாம். இங்கே டீக்குள்ளாலே ஒரு ஃபோல்டர் பண்ணிடலாம், கஸ்டமர் ஒன் கொடுத்துடலாம். பாருங்கள் கஸ்டமர், ஏன்னா இது வந்து சின்ன விஷயம் எடுத்துக்கலாம், பட் வந்து இது எப்படி வந்து அட்வான்ஸ்டு இல்லைன்னு வந்து யூஸ்ஃபுல் ஆகும் அது வந்து புரிய வச்சிடலாம். இது வந்து என்னோடய கஸ்டமர், இன்றைக்கி வந்து ஒரு நாளில் வந்து எனக்கு ஒரு கஸ்டமர், எவ்வளோ கஸ்டமர் இருக்கும், நாலு கஸ்டமருடைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபோர் டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸோட வேலை முடிச்சு கொடுக்கணும். அப்புறம் அது வந்து எவ்வளோ சீக்கிரமும் முடித்து கொடுக்க முடியும் அதுவும் நான் காமிச்சிடலாம். ஆனால் அப்புறம் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன புரிஞ்சு வைக்கணும்னா, இந்த ப்ரௌஸ் பண்ணி எங்கே இங்கே இருந்து ப்ரௌஸ் பண்ணி அந்த கஸ்டமருக்கு தனித்தனியாக வந்து ஃபோல்டரே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இது எதுக்கு கேட்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கஸ்டமர் ஒன், அப்புறம் என்னென்னா இங்கே வந்து கஸ்டமர் டூ இருக்கலாம், கஸ்டமர் டூ. புரிஞ்சுதா நான் சொல்ல வர்ற விஷயம்? புரியுதா எல்லாருக்கும்? கஸ்டமர் டூ இந்த மாதிரி இருக்கலாம், இது வந்து கஸ்டமர் ஒன், கஸ்டமர் டூ, இந்த மாதிரி ஒரே ஒரு நாளில் வந்து கண்டிப்பாக சார் நீங்கள் வந்து நாலு மூணு நாலு கஸ்டமரோட வேலை முடிச்சு தான் ஆகணும். அது வந்து நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு வந்து 1000 ரூபா சார்ஜ் பண்ணலாம், இல்லைன்னு வந்து 1200 ரூபா வந்து சார்ஜ் பண்ணலாம், எது இருந்தாலும் பிரச்சனை ஆகாது. பட் ஒரே ஒரு நாளில் நான் சொல்ல வர்ற விஷயம்னா, ஒரே ஒரு நாளில் வந்து மூணு நாலு கஸ்டமரோட வேலை கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து வேலை செய்ய முடியும், அதுக்கு சம்பந்தமாக தான் நான் இங்கே இந்த செஷனில் காமிக்க போகுது. எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒருத்தர் வேலை முடிச்சு கொடுக்க முடியும், எடிட்டிங் எல்லாம் பண்ணி, டப்பிங் எல்லாம் பண்ணி, ஹைலைட் எல்லாம் பண்ணி, டைட்டில் எல்லாம் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கலாம், அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல பார்க்க போகிற விஷயம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எப்படி மேனேஜ் பண்ணோம், இந்த மாதிரி லொக்கேஷன் எல்லாம் எதுக்கு சும்மா கொடுத்துட்டுனா உங்களுக்கு அது தலை ஓடிட்டுனா பிரச்சனை பண்ணிவிடும், அப்புறம் கடைசியில் வந்து பிரச்சனை ஆகிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி அது வந்து புரிய வச்ச அப்புறம் இல்லைன்னு வந்து கத்திச்சு வச்ச அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு கஸ்டமர் ஒன், கஸ்டமர் டூ, அதை எந்த இடத்துல இடணும், அது வந்து அந்த மாதிரி ஃபோல்டர் ஒன், அந்த மாதிரி கஸ்டமர் நேம் இருக்கலாம், அது வந்து உங்கள் சாய்ஸ், புரிஞ்சு வச்சுங்க. அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து இந்த இடத்துல பாருங்கள், இப்போக்கு வந்து நான் எங்கே கொடுத்து வச்சுருக்கோம், டீக்குள்ளாலே கஸ்டமர் ஒன்னுடைய வேலை இருந்துடலாம். ஓகே, இது கஸ்டமர் ஒன் ஃபோல்டர் செலக்ட் பண்ணியாச்சு, செலக்ட் ஃபோல்டர் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து என்னென்னா அதுக்குள்ளாலே அவங்க பேர் இருக்கலாம், கஸ்டமர் ஒன் என்ன இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாலாஜி அப்படின்னு கொடுத்துடலாம், பாலாஜி ஸ்டுடியோ. ஓகே, பாலாஜி ஸ்டுடியோ கொடுத்துடலாம், இவங்க வந்து இவங்களோட வேலை தான். ஓகே, இருக்கலாம், இல்லைன்னு வந்து என்னுடைய கப்பல்ஸுடைய நேம் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி கொடுத்துடலாம், இது வந்து கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, இது வந்து பாலாஜியுடைய ஒர்க் அப்படின்னு நினச்சிடலாம். நான் இங்கே என்னோடய ப்ரொஜெக்ட் ஆரம்பிக்க போகுது, புரிஞ்சுதா? இந்த மாதிரி நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியாச்சு, நம்ம வந்து ஜிபியூ வந்திருக்கும், உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும். ஓகே, இதுக்குள்ளாலே
வந்த இடத்துல உங்களை வந்து பார்க்க முடியும். என்னெல்லாம் கிடச்சிருக்கோ, உங்களுக்கு வந்து ப்ரிவியூ பேனல் கிடச்சிருக்கோ, உங்களுக்கு வந்து பின் கிடச்சிருக்கோ, உங்களுக்கு வந்து எஃபெக்ட் செட்டப் கிடச்சிருக்கு, எக்ஸ்ப்ளோரர் கிடச்சிருக்கு, டைம் லைன் கிடச்சிருக்கோ, எல்லாமே இது எல்லாமே புரியும், நார்மல் இல்லையா? இல்லையா? அப்புறம் வந்து 8.6 பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொல்லியிருக்கோம் என்னன்னா, இப்போக்கு வந்து பார்க்கலாம், இங்கே பாருங்க அசெம்பிளி மோடுன்னு இருக்கு, இது வந்து பார்க்க முடியுமா? ஒன்று வந்து அசெம்பிளி மோட், உங்களால் வந்து பார்த்துருக்குமே, நான் காமிச்சிருக்கு. திடீர்னு வந்து என்ன ஆகும், பின் வந்துடும், டைம் லைன் வந்துடும், எக்ஸ்ப்ளோரர் வந்துச்சு, புரியுதா? இதுதான் இதோட ஒர்க் ஸ்பேஸ். அசெம்பிளி ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, அப்புறம் வந்து என்னென்னா எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, உங்களால் வந்து பார்க்கலாம். திடீர்னு வந்து எடிட்டிங்கில் கொடுத்துட்டா என்ன ஆகும், டிஃப்ரெண்ட்டாக லுக் அண்ட் ஃபீல் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து தனியாக ஆட்டோமேட்டிக்லி மாறுது, புரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரீவியூ பேனலும் இருக்கும், சோர்ஸ் ப்ரீவியூவும் கிடச்சிருக்கும். ஓகே, திடீர்னு வந்து எஃபெக்ட்ஸில் நம்ம கொடுத்துட்டுனா உங்களால் வந்து பார்க்க முடியும். திடீர்னு வந்து உங்களுக்கு பின் சின்னதாகிடுச்சு, எஃபெக்ட்ஸ் சம்பந்தமாக வேலை செய்யும்போது எஃபெக்ட்ஸ் பேனலில் வந்து பெருசாக இருக்கும், இந்த இடம் பார்க்க முடியுமா? இந்த இடம் வந்து பெருசாக இருக்குது இல்லையா? அப்புறம் வந்து என்ன இருக்குது, லேண்ட்ஸ்கேப் நம்ம முதல்ல காமிச்சிருக்கோம். லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து எல்லா டேப்ஸும் பாருங்கள், எல்லா பேனல்ஸும் வந்து என்ன இருக்கும், பெருசாக வந்து சேரும், புரிஞ்சு வச்சுங்க. எல்லா பேனல்ஸும் வந்து என்ன ஆகும், பெருசாக வந்து உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து பார்க்க முடியும். ஒருவேளை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், எல்லாமே பார்த்து உங்களுக்கு வந்து வேலை செய்யணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பெருசாக பார்த்த அப்புறம் உங்களால் வந்து வேலை செய்ய முடியும் பாருங்கள். ஓகே, இதுதான் நம்ம இதுக்குள்ளாலே கொடுத்து வச்சிருக்கா ஒரு ஸ்பேசஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வேலை செய்யும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு சம்பந்தமாக ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் நம்ம கொடுத்து வச்சுருக்கு. ஓகே, இந்த மாதிரி இப்போக்கு வந்து ஒரு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணி சீக்கிரமாக வேலை செய்யலாம் அது முதல்ல காமிச்சிடலாம். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம டிஃபால்ட்டாக இங்கே இருக்குது, நம்ம கொடுத்து வச்சுருக்க கம்பெனி டிஃபால்ட் இங்கே இருக்கும் பாருங்கள். இது கிளிக் கொடுத்துட்டுனா திடீர்னு வந்து கம்பெனி டிஃபால்ட் என்ன இருக்கும், அது வந்து சேரும். ஓகே, எதுவும் பயப்படாமல் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து முதல் முதல்ல என்ன செய்யணும்னா, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு டெமோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படி இருந்தால் நான் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஏதாவது டீசர் எடுத்துடலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டீசர் எனக்கு வந்து செய்யணும், புரிஞ்சு வச்சுங்க. அது வந்து சீக்கிரமாக வந்து ஒருத்தர் செய்யணும், புரிஞ்சு வச்சுங்க. எப்போ நம்ம கேட்குது இதுதான், ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் புரியாமல் இருக்கலாம், அவங்க வந்து எடிட்டிங்கோ புரியாமல் இருக்கலாம், அவங்க வந்து இந்த ஹைலைட் இருக்கலாம், டீசர் இருக்கலாம், அது வந்து சீக்கிரம் வந்து முடிச்சு கொடுக்கணும். அது வந்து எப்படி முடியும், புரிஞ்சு வச்சுங்க. ஓகே, இது வந்து சீக்கிரமாக யார் இருந்தாலும் வெரி ஈஸி டு யூஸ், புரிஞ்சு வச்சுங்க. அந்த மாதிரி நம்ம இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளால டிசைன் பண்ணி வச்சுருக்கு. கண்டிப்பாக யார் இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமாக வேலை செஞ்சு கொடுக்க முடியும் அந்த மாதிரி. ஓகே, அது எப்படின்னு நான் வந்து காமிச்சிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஹைலைட் எல்லாம் செய்யணும். இப்போக்கு வந்து டைம் லைன்லேயே பாருங்கள் எவ்வளோ இருக்கும் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் நான் ப்ரிவியூ பண்ணி காமிச்சிடலாம், எல்லாம் பார்த்துடுங்க. ஓகே, thank you.
இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஹைலைட் இல்லைன்னு வந்து டீசர் எல்லாம் செய்யணும் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு நாளில் முடிச்சு கொடுக்கணும்னா எவ்வளோ நிமிஷம் எடுத்துடுவோம்? கண்டிப்பாக சேட் பாக்ஸில் போட்டுடலாம். நான் என்னுடைய கேள்வி தான், ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எல்லாம் எடிட்டிங் செய்யணும், பீட் டு பீட் இல்லைன்னு வந்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு பீட் டு பீட் எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து வேலை செய்யணும், அப்படி இருந்தால் ஒருத்தர் வந்து எவ்வளோ நிமிஷம் எடுத்துடும்? உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா என்னுடைய கேள்வி? புரிஞ்சுதா? ஒருத்தர் எவ்வளோ பெரிய எடிட்டர் இருந்தாலும், எவ்வளோ எவ்வளோ பழகி இருந்தாலும், எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும், அந்த சாஃப்ட்வேரில் வந்து ஒருத்தர் வந்து 2 hours இல்லைன்னு வந்து 4 hours எடுத்து தான் ஆகும், இல்லையா? சேட் பாக்ஸில் போட முடியுமா? எஸ் ஆர் நோ? நான் பார்த்துட்டு தான் இருக்குது, யாரும் கேட்குது இல்லை. ஹலோ, என்னோடய ஆடியோ கேட்குதா? எஸ் எஸ் தேங்க்யூ தேங்க்யூ. சரி சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ட்ரெக்ஷன் இருந்ததால் ஒருத்தர் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஹைலைட் நான் வந்து பெருசு பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், நான் டைம் லைன் வந்து பெருசாக காமிச்சிடலாம், அப்போ தான் உங்களால் வந்து புரிய வைக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி பீட் டு பீட் இருக்கலாம். பாருங்கள், ஓகே, இது வந்து கொஞ்சம் கூடி பெருசு பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே பீட் டு பீட்டிங்கே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம், இல்லையா? இந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேர்லையும் நீங்கள் எல்லாம் வேலை செய்யும்போது கண்டிப்பாக அதுக்குள்ளாலே 2 hours to 4 hours எடுத்துடலாம். ஆனால் இந்த சாஃப்ட்வேருக்கு உள்ளாலே ஒருத்தர் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து இதெல்லாமே முடிச்சு கொடுத்துடலாம் பார்த்துடுங்க. முதல் முதல்ல நான் வந்துடலாம், ஒரு டெக்ஸ்ட் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னென்ன பார்த்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பார்க்க முடியும். இங்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கா என்ன இடம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து முதல்ல புரிஞ்சு வைக்கணும் டெக்ஸ்ட் எந்த இடத்துல இருக்கும். ஓகே, அது வந்து புரியணும், ஒருத்தர் வந்து புரியணும்னா எவ்வளோ சீக்கிரமாக வந்து புரிய வச்சிடலாம்? இந்த சாஃப்ட்வேருக்கு சம்பந்தமாக நம்ம பேசும்போது ஒருத்தர் வந்து புரியணும் எந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு புரியணும். அது வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து புரிய வச்சிடலான்னா, நம்ம இப்போவும் நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம எடிட்குள்ளால ப்ரிஃபரன்ஸில் போயிட்டுனா முதல்ல நீங்கள் இது கத்திச்சு வச்சுருக்கணும். என்ன லேபிள்ஸ் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த லேபிள்குள்ளாலே நீங்கள் போயிட்டுனா டிஃப்ரெண்ட் கலர் கோட்ஸ் எல்லாம் நம்ம இதுக்குள்ளாலே கொடுத்து வச்சுருக்கோம், புரிஞ்சுதா? இது கலர் கோடு அப்படியே கொடுத்து வைக்கிறது இல்லை, ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கணும், மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும் இந்த கலர் கோடு என்ன கேட்குதுன்னா, அந்த டைம்லைனுக்குள்ளாலே, அந்த டைம்லைன்னா இந்த டைம்லைன் நம்ம பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த டைம்லைனுக்குள்ளாலே எந்த டைம்லைனில் எந்த ட்ராக்கில் வந்து எந்த பொருள் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம், எந்த கண்டென்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பாய் இருக்கலாம், பாயோட கிளிப் இருக்கலாம், 3D டெக்ஸ்டோட லேயர் இருக்கலாம், 2D டெக்ஸ்ட் இருக்கலாம், இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீடிஃபைன் கலர் கோடாக கொடுத்து வச்சுருக்கு. ஏன்னா சீக்கிரம் வந்து ஒருத்தர் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புரிய வச்சிடலாம் எந்த ட்ராக்ல இல்லைன்னுச்சுக்கு வந்து எந்த லேயரில் வந்து எந்த கண்டென்ட் இருக்குது, புரியுதா? அதுக்கு நீங்கள் இது பழகிதாகணும் லேபிள். ஆனால் இதெல்லாமே எதுக்குன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் சீக்கிரம் வேலை கொடுத்துடணும், அதுக்கு தான். இது பழகி பழகி செஞ்சிட்டுனா ஒரு மாதம் இல்லைன்னு வந்து 6 to 4 months நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் கத்திச்சு வச்சுன்னா திடீர்னு வந்து பழகி வச்சிடலாம் சார். கண்டிப்பாக நீங்கள் பழகிதாகணும், இது புரிஞ்சு வச்சுங்க. ஓகே, லேபிள் அது பார்த்த அப்புறம் எந்த லேயரில் உங்களால் வந்து 3D டெக்ஸ்ட் இருக்கும், இப்போக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ரிப்ளேஸ் பண்ணோம் அப்படி இருந்தால் இதுக்குள்ளால வந்து டபுள் கிளிக் கொடுத்துட்டுனா திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து நம்ம எப்போவும் கேட்குற மாதிரி 3D மாடியூல் இருந்தால் 3D, 2D மாடியூல் இருந்தால் 2D மாடியூல் உங்களுக்கு வந்து ரீநேம் பண்ணிடலாம், கௌரினா ஸ்ரீலக்ஷ்மி கொடுத்துடலாம். ஓகே, ஆனால் சங்கர் இல்லைன்னுச்சுக்கு வந்து சந்தோஷ், ஓகே சிவாஜி கொடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து ஒருத்தர் வந்து ரிப்ளேஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சுதா? அந்த வேலை முடிஞ்சிட்டு அப்புறம் என்ன இருக்கலாம், இப்போக்கு வந்து நெக்ஸ்ட்டாக கிளிப் இருக்கலாம். இந்த கிளிப்பு வந்து என்னாகும் நீங்கள் வந்து பார்த்துருக்கோம், இப்போ வந்து இது வந்து டிஃபால்ட்டாக நான் பண்ணிடலாம். பாருங்கள், டிஃபால்ட்டாக ப்ரீவ் இருக்கும், ப்ரீவ் பேனலில் என்ன பார்த்துட்டு இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளிப்பு இது தான், ஏரோப்ளைனுடைய கிளிப் இருக்குது இல்லையா? இது வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டால் உங்களால் வந்து பார்க்க முடியும். பாருங்கள், ஓகே, இந்த கிளிப்பு வந்து உங்கள் கிளிப்பாக மாற்றணும். ஓகே, உங்கள் கிளிப்னா உங்கள் கஸ்டமருடைய கிளிப்பாக வந்து மாற்றணும். அது வந்து எப்படி வந்து மாற்றலாம் பாருங்கள், அதுக்கு தான் நம்ம அசெம்பிளி மோடில் சீக்கிரம் வந்துடலாம். அசெம்பிளி மோடில் வந்துட்டுனா என்ன பிரயோஜனம்னா உங்களுக்கு வந்து பார்க்கலாம், டைம் லைனில் சின்னதாக இருக்கும், உங்களுக்கு வந்து பின் பேனல் கிடச்சிருக்கு, அது வந்து ஹோரிசோன்டலி உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடச்சிருக்கும், ஆனால் எக்ஸ்ப்ளோரர் திடீர்னு வந்து எக்ஸ்ப்ளோரர் வந்து சேரும். நம்ம எப்போவும் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுங்க, உங்கள் வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஓகே, இதுக்குள்ளாலே ஒருத்தர் வந்து இந்த ஹைலைட் முடிச்சு கொடுக்கணும், அப்படி இருந்தால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அவங்க வந்து வேலை முடிச்சு கொடுக்க முடியும், புரியுதா? இந்த இடம்
புரியுதா? ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுங்க, வேலை முடிஞ்சது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கே கஸ்டமர் போட்டிருக்கோம், கஸ்டமர் ஒன் இருக்கலாம், அவங்க ஃபோட்டேஜஸ் இங்கே இருக்கலாம். இப்போக்கு வந்து நான் இங்கே இல்லை, இங்கே தான் போட்டிருக்கோம், சாரி, இங்கே ஈக்குள்ளால் போய் என்னோடய கஸ்டமர் ஃபோட்டேஜ் எங்கே இருக்கும், இங்கே போயிட்டுனா கண்டென்ட் மெட்டீரியல்ஸ்குள்ளாலே நினச்சிடுங்க, இங்கே இருக்குது என்னோடய கஸ்டமருடைய ஃபோட்டேஜஸ் இங்கே இருக்குது. ஓகே, ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நான் பெருசு பண்ணிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி என்னுடைய கஸ்டமருடைய ஃபோட்டேஜஸ் இங்கே இருக்கலாம். இதெல்லாமே வந்து என்னுடைய கஸ்டமர் ஃபோட்டேஜஸ், அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுமா? ஓகே, இதெல்லாமே வந்து என்னுடைய கஸ்டமருடைய ஃபோட்டேஜஸ் ஓகே நினச்சிடுங்க. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து என்னோடய கஸ்டமர் ஃபோட்டேஜ். இந்த கஸ்டமருடைய ஃபோட்டேஜஸ் வந்து இந்த கிளிப்பாக மாற்றணும். அது வந்து எப்படி மாற்றலாம் பார்த்துடுங்க, எவ்வளோ சீக்கிரமாக. ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்த அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஓகே இந்த கிளிப் தான் முதல்ல அங்கே வேணும், அந்த டீஷர்ட்குள்ளாலே உங்களுக்கு போடணும். அப்படி இருந்தால் இது வந்து எப்படி போடலாம் பாருங்கள். இந்த கிளிப்புக்குள்ளாலே, இந்த டைம்லைன்குள்ளாலே இந்த கிளிப்பு, எந்த கிளிப்பு வந்து உங்களுக்கு வந்து மாற்றணும், அந்த கிளிப்பு செலக்ட் பண்ணி என்ன செய்யலாம், முதல் முதல்ல ஹைலைட்டின் பின் கொடுத்துடலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டுனா என்ன ஆகும், திடீர்னு வந்து அந்த கிளிப்பு வந்து எந்த இடத்துல இருக்கோ அது வந்து காமிச்சிடும். புரிஞ்சுதா? இது வந்து அசம்பிளி மோடில் கொடுத்துட்டுனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு வந்து லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு வந்துடும், யூசர் இன்டர்ஃபேஸ். புரியுதா? இதுதான் நம்ம அசம்பிளி மோடில் செய்கிறது வேலை. இந்த மாதிரி அந்த கிளிப்பு வந்து ஹைலைட்டின் பின் கொடுத்தனா திடீர்னு வந்து அந்த பின்குள்ளாலே அந்த கிளிப் எங்கே இருக்கும் காமிச்சிடும். இங்கே உங்களுக்கு வந்து அந்த கிளிப்பாக வந்து உங்கள் கிளிப்பாக மாற்றணும், அந்த கிளிப் முதல்ல எந்த இடத்துல டி டிரைவ் இருக்கலாம், என்ன ஃபோல்டர் இருந்தாலும் அந்த கிளிப்பாக மாற்றணும், அப்படி இருந்தால் என்ன செய்யலாம், இந்த மாதிரி பார்த்த அப்புறம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ட்ராக் அண்ட் ட்ராப் பாருங்கள், இந்த மாதிரி இதுக்குள்ளாலே ட்ராக் அண்ட் ட்ராப் கண்ட்ரோல் கண்டிப்பாக நீங்கள் வந்து கீபோர்டுக்குள்ளாலே கண்ட்ரோல் பிடிச்சதாகணும். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டுனா என்ன ஆகும், அந்த கிளிப் இந்த கிளிப்பாக மாற்றியாச்சு. பார்க்க முடியுமா? அல்லாவுக்கும் இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டுனா திடீர்னு அந்த ஸ்க்ரப்பர் நீங்கள் போட்டுட்டுனா திடீர்னு ஆயிடுச்சு. அல்லாவுக்கும் புரிஞ்சுதா? இந்த மாதிரி எத்தனை கிளிப் இருந்தாலும் சார் எல்லாவும் புரிஞ்சு வச்சுக்கங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக், இதுக்குள்ளாலே எத்தனை கிளிப் இருக்குது இங்கே கண்ட்ரோலே கொடுத்துடுங்க. ரைட் கிளிக் கொடுத்துட்டா உங்களால் வந்து புரிய வச்சிடலாம். அந்த ப்ரொஜெக்ட்குள்ளாலே எந்த ப்ரொஜெக்ட் நம்ம கொடுத்து வச்சிருக்க டைம்லைன்ல அந்த ப்ரொஜெக்ட்குள்ளாலே எத்தனை கிளிப்ஸ் இருக்குது முதல்ல பார்க்க முடியுமா? எல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுமா? இந்த மாதிரி 170 கிளிப் இருக்குது. எவ்வளோ கிளிப் இருக்கலாம் சேட் பாக்ஸில் போட முடியுமா? 170 டிஃப்ரெண்ட்டாக கிளிப் இருக்கும். இந்த 170 கிளிப்பும் நீங்கள் என்ன செய்யலாம், திடீர்னு வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சதாகணும். இங்கே நம்ம கொடுத்து வச்சுருக்க கஸ்டமர் கிளிப் இல்லையா, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கஸ்டமரோட கிளிப்பாக இங்கே 172 டிஃப்ரெண்ட் கிளிப் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடலாம். புரியுதா? இப்போக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டுனா கண்ட்ரோலே கொடுத்துடலாம். கண்ட்ரோலே கொடுத்த அப்புறம் ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துனா அதோட எவ்வளோ கிளிப்ஸ் இருக்கோ இங்கே பாருங்கள், எவ்வளோ கிளிப்ஸ் இருக்கோ அது வந்து உங்களுக்கு காமிச்சிடும். டீட்டெயில்ஸில் போயிடலாம். புரிஞ்சுச்சுங்க? எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கோ, எவ்வளோ இது இருக்குது, எல்லாமே உங்களால் வந்து இங்கே பார்க்க முடியும். புரியுதா? இது வந்து புரிஞ்ச அப்புறம் இங்கே உங்கள் கஸ்டமருடைய கிளிப்பு வந்து 172 டிஃப்ரெண்ட் கிளிப்ஸ் நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சதா? அல்ல உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர விஷயம்? இங்கேயும் வந்து சேம் இந்த 400 இல்லை 4000 இல்லைன்னு வந்து 5000 டிஃப்ரெண்ட் கிளிப்ஸ் இருக்கலாம். இங்கே வந்து எவ்வளோ கிளிப்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளாலே சாரி பாருங்கள், இங்கே ஷிஃப்ட் பிடிச்சிடலாம். ஷிஃப்ட் பிடிச்ச அப்புறம் இது வரைக்கும் நான் எடுத்துடலாம். கொடுத்த அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸில் போயிடலாம். எவ்வளோ கிளிப் இருக்கலாம் அல்ல உங்களுக்கு பார்க்க முடியுமா? 536 கிளிப்ஸ் இருக்குது இல்லையா? என்னுடைய கஸ்டமருடைய கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 hours வேலை இருக்கலாம், 1 hour வேலை இருக்கலாம். இந்த வேலைக்குள்ளால பார்த்துட்டுனா 536 கிளிப் இருக்குது. இந்த 536 கிளிப்புக்குள்ளாலே எவ்வளோ உங்களுக்கு கிளிப் வேணும் இந்த கிளிப் பாருங்கள். இந்த ப்ரொஜெக்ட்குள்ளால எவ்வளோ கிளிப் இருக்கும், 170 கிளிப்பாக வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். புரியுதா? ஒரே ஒரு டைமில் நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி செலெக்ஷன்லாம் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி செலெக்ஷன் எல்லாம் பண்ணி எத்தனை கிளிப் வேணும், 172 கிளிப்ஸ் இருந்தால் அந்த 172 கிளிப்பும் இந்த மாதிரி கண்ட்ரோல் பிடிச்சி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டுனா என்ன ஆகும், திடீர்னு வந்து அத்தனை கிளிப் இங்கே ரிப்ளேஸ் ஆகிடுச்சு. அல்லவங்க புரிஞ்சுதா? அல்லவங்க புரியுதா நான் சொல்ல வர்ற விஷயம்? இது எதுக்கு சொல்கிறது இல்லைன்னு வந்து எதுக்கு நான் உங்களுக்கு காமிக்குதுன்னா சீக்கிரம் வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுடணும். புரிஞ்சுதா? நம்ம வந்து 2 hours இல்லைன்னு வந்து 4 hours இல்லைன்னு வந்து 6 hours எல்லாம் எடுக்கவே கூடாது. திடீர்னு வந்து செஞ்சுதாகணும். அதுக்கு தான் இது காமிக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி கஸ்டமரை கிளிப்பு எத்தனை கிளிப் இருந்தாலும் அதுக்குள்ளால இருக்க அத்தனை கிளிப்பு வந்து முதல்ல இந்த மாதிரி பார்த்த அப்புறம் திடீர்னு கண்ட்ரோல் கிளிக் கொடுத்துடுங்க. புரிஞ்சுதா? இந்த மாதிரி இது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு, அதை மாதிரி பார்த்த அப்புறம் எல்லாவும் தம்ப்நெயில் ப்ரூவும் அங்கேயே கிடச்சிடும்.
ஓகே, இந்த மாதிரி இந்த கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இந்த கிளிப் எதுவும் பயப்படாமல் செய்யலாம். அப்புறம் வந்து மறுபடியும் மாற்றணும், மாற்றலாம், அதெல்லாம் விஷயம் ஆகாது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு வந்து வேலை முடிச்சு கொடுக்கணும் அப்படி இருக்கலாம். அதுக்கு தான் இந்த விஷயம் நான் கேட்குது, புரிஞ்சுதா? அசெம்பிளி மோடில் வந்துடுங்க. அசெம்பிளி மோடில் வந்துட்டுனா இந்த மாதிரி லுக் அண்ட் ஃபீல் இல்லைன்னு வந்து யூசர் இன்டர்ஃபேஸே கிடச்சிடும், ஒர்க் ஸ்பேஸே கிடச்சிடும். அங்கே வந்த அப்புறம் எக்ஸ்ப்ளோருக்குள்ளாலே போய் அப்புறம் உங்கள் கஸ்டமரோட கிளிப் எங்கே இருக்கோ அந்த கிளிப்பில் வந்து இந்த மாதிரி எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்திருக்கோ அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்குள்ளாலே எத்தனை கிளிப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்குள்ளாலே 172 கிளிப்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்குள்ளாலே. அந்த 172 கிளிப்பும் வந்து என்னோடய கஸ்டமருடைய இடத்துல இருந்து நான் அந்த மாதிரி 172 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளிப்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிடும். இந்த மாதிரி கண்ட்ரோல் கிளிப் எல்லாம் பிடிச்சி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளிப் எத்தனை கிளிப் இருக்கும் அது எல்லாமே செலக்ட் பண்ணி என்ன செய்யும், நான் வந்து இந்த கிளிப் எல்லாமே இங்கேருந்து தூக்கி இதுக்குள்ளாலே இப்போக்கு வந்து பாருங்கள் 9 டிஃப்ரெண்ட் கிளிப் இருக்கும். ஓகே, பார்க்க முடியுமா? எல்லாருக்கும் கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் கீபோர்டுக்குள்ளாலே கண்ட்ரோல் பிடிச்சி தான் நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும், கண்டிப்பாக அது வந்து புரிய வச்சிடணும். ஓகே, இது வந்து போட்டுட்டுனா என்னாகும், அத்தனை கிளிப்பும் இங்கே ரிப்ளேஸ் ஆகிடுச்சு, புரியுதா? இந்த மாதிரி திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து அவங்க வேலை முடிச்சிடலாம். அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஒரு வேலை கண்டிப்பாக இது நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கொடுத்து வச்சிருக்க கிளிப்புக்குள்ளால் ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிளிப் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம், இப்போக்கு வந்து பார்க்கலாம் இந்த கிளிப்பாக மாற்றிக்கலாம். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், நான் என்ன செய்யலாம், இந்த கிளிப்பு வந்து இதுக்குள்ளாலே எங்கே இந்த கிளிப் எங்கே இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுதாகணும், இதுக்குள்ளாலே இது கொடுத்து வச்சுருக்கேன் ஹைலைட்டிங் பின் இங்கே இருக்குது. ஓகே, இந்த கிளிப் இங்கே தான் இருக்குது. என்னோடய கிளிப்பு வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு மோமெண்ட் ஏதாவது கொடுத்து வச்சிடலாம், புரியுது? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே இந்த கிளிப் இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளிப்பாக நான் மாற்றிக்கலாம், கண்ட்ரோல் கிளிப் கொடுத்துட்டேன், அங்கே என்னோடய கிளிப்பு மாறியாச்சு, பார்க்க முடியுமா? இங்கே மாறியாச்சு. பட் இந்த கிளிப்புடைய இடம் வந்து சரியான இன் அவுட்டில் இல்லைன்னு வந்து ஸ்பேஸ் மோஷனில் இல்லை, புரிஞ்சு வச்சுக்க, புரிஞ்சதா இந்த விஷயம்? இல்லைன்னு வந்து நான் மறுபடி அந்த ஃப்ளாட்டு இந்த எடுத்துடலாம், இந்த ஃப்ளாட்டுடைய வீடியோ எடுத்துடலாம், இந்த கிளிப்பாக மாற்றிக்கலாம். ஓகே, இந்த கிளிப்பாக எதுக்குன்னா, இது எதுக்கு நான் சொல்ல வர விஷயம் எதுக்குன்னா நீங்கள் பார்த்துடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மறுபடி நான் ஃப்ளாட் வீடியோ எடுத்துட்டேன், அந்த முதல்ல இருக்கல கிளிப்பு, ஒரு வேலை அந்த கிளிப்புக்குள்ளால் சரியான இடம் வரல அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒருத்தராக வந்து அந்த சரியான போர்ஷன் வந்து டிஃபைன் பண்ண முடியும், புரிஞ்சுதா? டிஃபைன்னா அந்த இடம் சரியான இடம் வந்து வைக்க முடியும். அது எப்படின்னா டபுள் கிளிக் கொடுத்து பாருங்கள், அந்த கிளிப்பு டைம்லைன்குள்ளாலே நம்ம போட்டிருக்க எத்தனை கிளிப் இருந்தாலும் அது எல்லாமே டபுள் கிளிக் கொடுத்து அதுக்குள்ளாலே பாருங்கள், டபுள் கிளிக் கொடுத்துன்னா அந்த ப்ரீவ்யூ வந்து இந்த ப்ரீவ்யூ பேனல்குள்ளாலே வந்து சேரும், புரிஞ்சுதா? இந்த ப்ரீவ்யூ பேனல்குள்ளே வந்துட்டுனா உங்களால் வந்து பார்க்க முடியும் எவ்வளோ பெருசாக கிளிப் இருந்தாலும். பாருங்கள், இப்போக்கு இவ்வளோ பெருசு இருக்குது, ஓகே இந்த கிளிப்பு வந்து இவ்வளோ பெருசான கிளிப் இருக்குது, எல்லாவுக்கு புரியுதா நான் சொல்ல வர்ற விஷயம், புரியுதா? இந்த கிளிப்புக்குள்ளால ஆனால் உங்களுக்கு வந்து இந்த பில்டிங்கோட டாப்பாக இருக்குது அந்த போர்ஷன் தான் இங்கே காமிக்குது, எங்கே நம்ம போட்டு வச்சுருக்க இந்த கிளிப்புக்குள்ளால இருக்கும், மீதி எதுவும் இல்லை. ஓகே ஓகே, ஓரளவுக்கு இப்போ ஓகே தான். பட் இந்த கிளிப்புக்கு வந்து மறுபடி பொசிஷனும் பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கடைசியில் இருக்கு இல்லையா, இங்கே கிளிப்புக்குள்ளாலே இருக்க கடைசியில் இருக்க கிளிப்பில் சாரி இந்த கிளிப்புக்குள்ளால இருக்க கடைசியில் இருக்க என்ன இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நான் சொல்ல விரும்புற விஷயம்னா கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுதாகணும். கடைசியில் இருக்க அந்த கிளிப்புக்குள்ளார இருக்க கடைசியே இருக்க பொசிஷன் என்னென்னு பாருங்கள், இப்போக்கு வந்து கடைசியில் இருக்க என்ன பொசிஷன்னு பாருங்கள், சி இந்த கிளிப்புக்குள்ளாலே கடைசியில் இருக்க பொசிஷன் என்னன்னா பாருங்கள், இத்தனை இந்த கிளிப்போட டியூரேஷன் இவ்வளோ இருக்குது. ஓகே, கடைசியில் என்னுடைய இந்த கார் தான் இங்கே வேணும், புரிஞ்சுதா? இந்த கிளிப்புக்குள்ளாலே எந்த கிளிப்பு நான் போட்டு வச்சுருக்கா முதல்ல இருக்க கிளிப்பில் இந்த வீடு டாப்பில் இருக்க அந்த போர்ஷன் இல்லாமல் எனக்கு வந்து அந்த இடத்துல அந்த கார் பொசிஷனிங் வந்து சேரணும். அப்படி இருந்தால் ஒருத்தர் வந்து எப்படி அது வந்து செய்ய முடியும், புரிஞ்சு வச்சுங்க? இதுக்கு வந்து நம்ம மீதி இருக்க சாஃப்ட்வேர் எல்லாம் வேலை செய்யணும்னா மறுபடி வந்து அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ப்ரிவியூ பேனலில் போட்டு இல்லைன்னு வந்து டைம் லைனில் எல்லாம் போட்டு ட்ரிமிங் எல்லாம் பண்ணி செய்யணும். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவும் நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை, டபுள் கிளிக் கொடுத்து அந்த கிளிப்பு எந்த கிளிப்பு டைம் லைனில் இருக்கோ அந்த டைம் லைனில் இருக்க எந்த கிளிப் இருந்தாலும் அது வந்து டபுள் கிளிக் கொடுத்து ரீபொசிஷனிங் செஞ்சிடலாம். எப்படின்னா பாருங்கள், இந்த கிளிப்பு இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும், இங்கே கொடுத்து வச்சுருக்க இந்த கிளிப்பு வந்து பெருசாக இருக்கும், இங்கே ஸ்க்ரப் பண்ணிட்டுனா பாருங்கள் இவ்வளோ இருக்குது.
ஓகே. ஆனால் நம்ம பார்க்கும்போது என்னுடைய டைம் லைனில் அந்த கிளிப்போட இடம் இது தான் இருக்குது. இது வந்து ரீடிஃபைன் பண்ணோம். அதை எப்படி பண்ணலாம் பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக வந்து டபுள் கிளிக் கொடுத்துடுங்க. கொடுத்த அப்புறம் உங்களால் வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து ஜூம் பண்ணிடலாம். இங்கே வந்து ஜூம் எப்படி பண்ணலாம்? ஒருவேளை இந்த ஸ்லைடர் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்லைடர் கொஞ்சம் தான் இந்த மாதிரி பண்ணிடலாம். பார்க்க முடியுமா எல்லாருக்கும்? ப்ரீவியூ பேனலுக்குள்ளாலே ஒரு சின்ன ஒரு ஸ்லைடர் இருக்கும் இங்கே பாருங்கள் மேலே. ஓகே, இந்த ஸ்லைடர் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து இங்கே இன் அவுட் ஒரு பொசிஷன் கிடைக்கும். கிராபர், இன் அவுட் கிராப் ஒன்று இருக்கும். பார்க்க முடியுமா இது மாதிரி? இது வந்து எந்த இடத்துல போடணும் பாருங்கள், பார்க்க முடியுமா? இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் கூடி பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணி அப்புறம் எந்த இடத்துல வந்து அந்த கிளிப் பொசிஷனிங் பண்ணுங்க பாருங்கள். இதுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, யார் இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமே வந்து கத்திக்கலாம். ஆனால் எதுவும் நம்ம டைம்லைனுக்குள்ளாலே ட்ராக்குள்ளாலே தொந்தரவு பண்ணாமல், புரிஞ்சு வச்சுங்க, நம்ம டைம்லைனுக்குள்ளாலே எதுவும் தொந்தரவு பண்ணாமல் இந்த ஸ்க்ரம்பரை யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து பொசிஷனிங் பண்ணிடலாம் பாருங்கள். அல்லவங்க பார்க்க முடியுமா? அல்லவங்க பார்க்க முடியுமா? சேட் பாக்ஸில் போட்டுடுங்க சீக்கிரம். புரியுதா? இந்த மாதிரி இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இன் அவுட் பொசிஷனிங் இங்கே பண்ணிடலாம் பாருங்கள். முடிஞ்சதா? இப்போக்கு முதல்ல இருந்த கிளிப்பு வந்து பார்த்துட்டுனா, முதல்ல பில்டிங்கோட டாப் இருந்தது, இப்போக்கு வந்து கடைசியில் அந்த கிளிப்புக்குள்ளால் என்ன பொசிஷன் இருக்குது அது வந்து சேர்ந்துட்ட. புரியுதா? இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒருத்தர் எடிட்டிங்கெல்லாம் முடிச்சு கொடுத்துலாம். எவ்வளோ கிளிப் இருக்கோ அது வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுங்க. டபுள் கிளிக் கொடுத்து அது ரீசி பொசிஷனிங் பண்ணிட்டுனா அவ்வளோதான், முடிஞ்சது. உங்கள் அத்தனை கிளிப் எல்லாமே இங்கே ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ப்ரொஜெக்ட் இங்கே ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? இதுக்கு தான் இந்த அசெம்பிளி மோடே கொடுத்து வச்சிருக்கு. அசெம்பிளி மோட் கொடுத்துட்டுனா திடீர்னு எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படும் அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இங்கே காமிச்சிடும். டைம்லைன் உங்களுக்கு தேவைப்படும், பின் செக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், ஆனால் எக்ஸ்ப்ளோரர் அவ்வளோதான். அதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி திடீர்னு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரீப்ளேஸ், ஹைலைட் இருந்தாலும், ப்ரீவெட்டிங் இருந்தாலும், டீசர் இருந்தாலும் சீக்கிரமாக வந்து முடிச்சு கொடுக்க முடியும். புரிஞ்சுதா எல்லாமக்கும்? எஸ் ஒரு நோ சேட் பாக்ஸில் போட முடியுமா? ஏதாவது சந்தேகமாக பிரச்சனமா இருந்தால் நீங்கள் கேட்டுடுங்க. கண்டிப்பாக என்னோடய வேலை வந்து இதுதான், நீங்கள் வந்து கத்திக்கணும், புரிய வைக்கணும். அதுக்கு நீங்கள் எதுவும் சங்கோஜப்படாதீங்க, உங்களுக்கு வந்து எதுவும் தப்பாகாது. புரிஞ்சுதா? இதுக்கு வந்து கேட்டு பழகி தான் சார் நீங்கள் வந்து உங்களால் வந்து வேலையெல்லாம் சீக்கிரம் கொடுக்க முடியும். எஸ் ஹலோ, உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் முன்னாடி போயிடலாமா எப்படி? எஸ் ஒரு நோ சேட் பாக்ஸில் போட்டுடுங்க. எத்தனை பேர் இருக்குது? 11 பேர் இருக்குது சார். 10 பேர் சேர்ந்தால் போதும். ஓகே சரி, 9 பேர் கொடுங்க. சரி, முன்னாடி போயிடலாமா? நெக்ஸ்ட் ஆப்ஷனில் போயிடலாம். ஓகே, சும்மா முன்னாடி போயிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, இதுக்குள்ளாலே எடிட்டிங்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் புரிய வச்சணும். இந்த எடிட்டிங் ஆப்ஷன் எதுக்கு கொடுத்து வச்சுருக்குன்னா, இப்போ ஏகப்பட்ட ஆளுகள் இப்போக்கு வந்து நான் புதுசு எடுத்துடலாம். ஓகே, இந்த ப்ரொஜெக்ட் நியூ இந்த மாதிரி நான் நியூ எடுத்துடலாம். இது வந்து நோ, சேவ் பண்ணாது. ஓகே, இங்கே வந்து கஸ்டமர் ஒன்னுடைய நம்ம பாலாஜி சாருடையது தான் எடுத்துடலாம். பாலாஜி ஒர்க் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போக்கு இந்த எடிட்டிங் மோடில் என்ன அட்வான்டேஜ்? நம்ம எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸில் வரும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கோம், எனக்கு வந்து ஒரு ப்ரீவியூ செக்ஷன்ஸே கிடச்சிருக்கு, சோர்ஸ் ப்ரீவியூவும் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போக்கு வந்து என்னோடய பின் மறுபடியும் நான் டிஃபால்ட் பண்ணிடலாம். இங்கே என்னோடய பின்குள்ளால் நான் ஒரு ப்ரீ வெட்டிங் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துடலாம். எல்என்ஸ்க்கு வந்து பார்த்துக்கலாமே, கலர் கிரேடிங்களுடைய கிளிப்ஸ் இருக்கலாம், ஹைலைட் ஃபுட்டேஜஸ். சாரி சாரி, கண்டென்ட். சரி, ப்ரீ வெட்டிங். சரி, லெட்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது கிளிப்ஸ் எடுத்துடலாம். யா, லெட் இட் பி திஸ். ஆ, இந்த மாதிரி நான் என்னோடய கஸ்டமரோடய வேலையெல்லாம் செஞ்சிருக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே ஓகே, இது வந்து நல்லாயிருக்கும் இந்த கிளிப்பு. ஓகே, இது வந்து நான் டைம் லைனில் போட்டுட்டேன். பார்க்க முடியுமா? இந்த மாதிரி டைம் லைனில் போட்டுட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து வேலையெல்லாம் செய்யும்போது எனக்கு வந்து டிஐ செய்யணும், இல்லைன்னு வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா க்ரியேட்டிவிட்டி எல்லாம் செய்யணும், அதுக்கு வந்து கலர் சம்பந்தமாக வேலையெல்லாம் செய்யணும், அப்போ வந்து என்ன செய்யலாம், எடிட்டிங் மோட்லேயே போயிடலாம். புரியுதா? இந்த மாதிரி எடிட்டிங் மோட்லேயே போயிட்டுனா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவ்யூ மானிட்டரும் கிடச்சிடும், ஒரு அவுட்புட்டும் கிடச்சிடும். அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுமா? இந்த மாதிரி. ஓகே,
இந்த எடிட்டிங் மோடில் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து இதுக்கு சம்பந்தமாக, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு வந்து கலர் சம்பந்தமாக வேலை செய்யணும், இந்த இல்லைன்னுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா க்ரியேட்டிவிட்டி வேலை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் இல்லையா, இங்கே கொடுத்து வச்சுருக்க ஒரு கலர் மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன் வந்து எங்கே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னா, இப்போ வந்து ப்ரீ வெட்டிங் ஏதாவது வேலை செய்யணும், கண்டிப்பாக நான் அந்த விஷ் அதிலே காமிச்சல, அதுதான் நல்லாயிருக்கும். டிஃபால்ட் கொடுத்த அப்புறம் நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்கு பிரயோஜனம் ஆகிடலாம், இல்லைன்னுச்சுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீ வெட்டிங் எல்லாம் செய்யும்போது தான் இது எடிட்டிங் மோடு அதிகமாக உங்களுக்கு பிரயோஜனம் ஆகும். புரியுதா? இப்போக்கு வந்து ப்ரீ வெட்டிங் கிளிப்ஸ், ஓகே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துடலாம். ப்ரீ வெட்டிங் பரோடா சீரிஸ் சி, இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும், சீக்கிரம் வந்து வேலை கொடுக்க முடியும். சின்ன சின்ன விஷயம் இருக்கலாம், இதெல்லாமே வந்து புரிய வச்சு தான் நீங்களால் வந்து ஒரே ஒரு நாளில் 3 நாள் கேஸ்ட்டு முடிச்சு கொடுக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் பழகணும், அவ்வளோதான். பாருங்கள் இவ்வளோ இதுக்குள்ளாலே வந்த அப்புறம் பாருங்கள் எவ்வளோ வந்து ஒருத்தர் வந்து அழகான வந்து எடிட்டிங் எல்லாம் செய்யலாம். பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கிளிப் தூக்கி அப்புறம் இங்கே வந்து இந்த கிளிப் போட்டுக்கலாம். புரியல, கலர் சம்பந்தமாக எல்லாம் வேலை செய்யும்போது பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டேன், ஓகே உங்களால் வந்து பார்க்க முடியும். இது இருக்கலாம், இது வந்து நான் எடிட்டிங் மோடு எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி எடிட்டிங் மோடு எடுத்துட்டுனா உங்களால் வந்து பார்க்க முடியும் என்னது அதோடே அவுட். புரியுதா? ஹலோ பலேஷ் சார், கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாமா? எஸ் சி, இங்கே பார்த்துட்டுனா உங்களுக்கு வந்து எடிட்டிங் மோடில் வந்துட்டுனா ப்ரிவியூ பேனலும் ப்ரிவியூ சோர்ஸும் கிடச்சிடும், அவுட்புட் சோர்ஸும் கிடச்சிடும். இது வந்து உங்கள் ப்ரிவியூ சோர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் எல்லாம் வேலை செய்யும்போது உங்களுக்கு ப்ரிவியூ கிடச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் வீடியோலெல்லாம் வேலை செய்யும்போது, கலர் சம்பந்தமாக வேலை செய்யும்போது, எஸ்பெஷலி கலர் சம்பந்தமாக வேலை செய்யும்போது உங்களுக்கு வந்து எப்படி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கலர் பிக் பண்ணோம், பிக் வந்து என்னுடைய இந்த ரெட் கலர் இல்லையா, ரெட் கலர் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படி இருக்கலாம், இல்லைன்னு வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஜிமிக்ஸ் எஃபெக்ட்ஸ் சம்மந்தமாக வேலையெல்லாம் செய்யணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து அப்போ தான் இந்த எடிட்டிங் மோடு யூஸ் பண்ணணும். ஏன்னா ரெஃபரன்ஸ் பார்க்கணும், ஆனால் அப்புறம் வந்து அவுட்புட் எப்படி இருக்கும் அதுவும் வந்து புரியணும். அதுக்கு தான் இந்த எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸை கொடுத்து வச்சுருக்கு நம்ம. புரியுதா? ஓகே, முதல்ல அது புரிஞ்சு வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எப்படி செய்யலாம், உங்களுக்கு வந்து கலராக டிஃப்ரெண்ட்டாக போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் வந்து க்ரோமினன்ஸ் ஒன்று இருக்கலாம், இந்த க்ரோமினன்ஸ் இங்கே போட்டுட்டுனா என்ன ஆகும், இந்த மாதிரி ஃபில்டர் நான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அப்புறம் உங்களுக்கு வந்து அதுக்கு சம்பந்தமாக எஃபெக்ட் செட்டப்பில் போயிட்டுனா உங்களால் வந்து பார்க்க முடியும் இதோட அவுட்புட், ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் அது கொடுத்து வச்சுருக்கு. ப்ரிவியூ டைப் எல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுமா? அதுக்குள்ளாலே ப்ரிவியூ டைப்புக்குள்ளாலே போயிட்டுனா உங்களால் வந்து பார்க்க முடியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கு. இக்னோர் லாக் கலர் ரெக்டங்கிள்ஸ், சோர்ஸ் மேட், இது எல்லாமே வந்து அட்வான்ஸ் ட்ரைனிங் லுக்குள்ளாலே நான் காமிச்சிடலாம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து இந்த அட்வான்ஸ் ட்ரைனிங்கில் வந்ததாகணும். இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, ஆனால் எந்த நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் ஆகும் அந்த விஷயத்தை பற்றி எல்லாமே நம்ம வந்து அந்த செஷனில் நான் காமிச்சிடலாம். இப்போக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் போட்ட அப்புறம் காமன் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டுனா உங்களால் வந்து பார்க்க முடியும் வெளியில் என்ன வேணும், எஃபெக்ட் டைப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கணும். இது எதுக்குன்னா இப்போக்கு வந்து இந்த க்ரோமினன்ஸ் எப்படின்னா வேலை செய்யுது, ஒருவேளை நான் ஒரு கலர் இங்கே வந்து பிக் பண்ணிட்டனா மீதி இருக்க பின்னாடி இருக்க இடம் எல்லாம் வந்து தூக்கிடும் அந்த மாதிரி. ஓகே, அதுக்கு தான் இந்த க்ரோமினன்ஸ் ஃபில்டர் இருக்கும். இது கண்டிப்பாக எப்படின்னா கலர்ஃபுல் ஃபோட்டேஜஸ் எல்லாம் இருந்தால் தான் உங்களால் வந்து புரிய வச்சிடலாம். இப்போக்கு வந்து இந்த க்ரோமினன்ஸ் ஃபில்டர் நான் இங்கே யூஸ் பண்ணுறதில்ல, நான் வந்து என்ன செய்யலாம், வீடியோ ஃபில்டர்ஸ்குள்ளாலே போய் அப்புறம் கலர் சேஞ்ச் டு கலர் இந்த எடுத்துடலாம், இந்த ஃபில்டர் எடுத்துடலாம் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இது வந்து அந்த ஃபில்டர் போடாமல் இந்த சேஞ்ச் டு கலர் ஃபில்டரே போட்டுடலாம். ஆனால் மறுபடி இந்த மாதிரி எஃபெக்ட் செட்டப்புக்குள்ளாலே வந்துட்டுனா சேஞ்ச் டு கலர் ஃபில்டர் போட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட் அப்படி தான், மீதி எல்லாமே அப்படி இருக்கட்டும். ஓகே, காமன் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே மறுபடி வந்த அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளால் பார்க்க முடியும். இங்கே நான் என்ன செய்யலாம், கலர் லாக்கில் போயிட்டுனா இந்த மாதிரி தான் பார்க்க முடியுமா, இல்லை உங்களுக்கு லாக் கலர் அதுக்குள்ளாலே ஒரு பிக்கர் கொடுத்து வச்சுருக்கோம், லாக் கலர் 1க்குள்ளாலே போயிட்டுன்னா ஒரு பிக்கர் கொடுத்து வச்சுருக்கோம், அது கிளிக் பண்ணி அப்புறம் எந்த கலர் வந்து எந்த கலராக மாற்றணும் அதுதான் இந்த ஃபில்டருடைய வேலை. புரிஞ்சு வச்சுங்க, சேஞ்ச் டு கலர் நான் ஃபில்டர் தான் போட. இப்போக்கு என்ன
விஷயம் நான் காமிக்க போகுதுன்னா, இந்த எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து எப்படி தேவைப்படும் புரிஞ்சுச்சு, அதுதான் நான் காமிக்கிறது விஷயம். மீதி எதுவும் நீங்கள் தலை ஓடாதீங்க இப்போக்கு வந்து, ஏன்னா இது எல்லாமே வந்து அட்வான்ஸ்ல நான் காமிச்சிடலாம். உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயம் இருக்குது, இதுக்குள்ளாலே புரிய வைக்கணும். அதெல்லாமே வந்து அப்புறம் நான் காமிச்சிடலாம் ட்ரெயினில், கண்டிப்பாக நீங்கள் வந்து தான் ஆகணும். அதுதான் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்டேஷன், புரிஞ்சு வச்சுங்க. எப்போவும் வந்து செஷனில் இருந்துங்க. ஓகே, மறுபடியும் விஷயத்தில் வந்துடலாம். எடிட்டிங் மோடில் என்ன பிரயோஜனம்னா, இந்த எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ்க்கு என்ன பிரயோஜனம்னா, இந்த மாதிரி பாருங்கள், ப்ரிவ்யூ பார்த்த அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், இது வந்து எனேபிள் பண்ணிட்டுனா உங்களால் வந்து பார்க்க முடியும். திடீர்னு வந்து பார்க்க முடியும், பக்கத்தில் இருக்க ப்ரிவியூவில் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக என்ன இருந்தது, ஆனால் அப்புறம் சோர்ஸ் வெளியில் எப்படி வந்து சேரும் உங்களால் வந்து இங்கே புரிய வச்சிடலாம். திடீர்னு ஒரே நிமிஷத்தில் எடிட்டிங் மோடில் வந்து வந்துட்டுனா இதுதான் உங்களுக்கு பிரயோஜனம். உங்களுக்கு வந்து ப்ரிவியூ டிஃபால்ட்டாக என்ன இருந்தது அதுவும் பார்க்கலாம், அதுவும் சேர்த்து வெளியில் அவுட்புட்டில் எப்படி வந்து சேரும் அது வந்து உங்களால் வந்து இங்கே புரிய வச்சிடலாம். புரியுதல்லாமக்கும், இதுதான் எடிட்டிங்கோடைய ஸ்பெஷாலிட்டி, புரிஞ்சுது. இது வந்து உங்களுக்கு கரெக்டாக பாருங்கள் இங்கே வந்து அதோட அமைதி பொறுமையாக நீங்கள் எல்லாம் உட்கார வச்சு முதல்ல கலர் செலெக்ஷன் சரியான இருக்கணும். அதுக்கு என்ன கொடுத்து வச்சுருக்குன்னா கலர் வீலே கொடுத்து வச்சுருக்கேன் இங்கே, உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போக்கு முதல்ல என்னென்னா அங்கே ஸ்லைடர் இருந்தது, ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணனா ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அதுக்குள்ளால் ட்ராக் பண்ணும்போது முன்னாடி ட்ராக் பண்ணும்போது திடீர்னு போயிடும், பின்னாடி ட்ராக் பண்ணும்போது திடீர்னு பின்னாடி ஆகிடும். ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் எல்லாம் பண்ணாமல் சரியான வேலையெல்லாம் செய்ய முடியல. ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் 8.6க்குள்ளால இது ஒரு மிக மிக அட்வான்டேஜ், புரிஞ்சு வச்சுக்க. எவ்வளோ ஸ்மூத்லி வந்து ஒருத்தர் வேலை செய்யலாம் பார்க்க முடியுமா பாருங்கள் என்னோடய அவுட்புட்டில், புரிஞ்சுதா? இந்த மாதிரி உங்களால் வந்து என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். இதுக்குள்ளே இது வந்து டிஃப்ரெண்ட்டாக அவுட் இருக்குது, இதுக்குள்ளாலே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக அவுட். உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக திடீர்னு வந்து ஒருத்தருக்கு வந்து அவுட்புட்டில் கிடச்சிடும். புரியுதா நான் சொல்ல வர்ற விஷயம், புரியுதா எல்லாருக்கும்? இந்த கலர் வீலே கொடுக்கறதுக்கே பிரயோஜனம் என்னென்னா திடீர்னு ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கு தான் இந்த ஆப்ஷனே கொடுத்து வச்சுருக்கு. அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பழகி தான் ஆகணும். இதோடைய மேலே இருக்க இந்த ஆப்ஷன் இல்லையா, இது வந்து கலர் ஹியூ என்ன இருக்கும் அது டிஃபைன் பண்ணிடும். அல்லவங்க புரியுதா, மேலே இருக்கிற இந்த பட்டன் இருக்கும் அது வந்து ஹியூ டிஃபைன் பண்ணும். ஆனால் கீழே இருக்க இந்த வந்து லியூமினன்ஸ், லியூமினன்ஸ்னால் பிளாக் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், ஒயிட் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அது வந்து டிஃபைன் பண்ணிடும். அல்லவங்க புரியுதா, லைட் கலர் என்ன வேணும், ஹார்ட் கலராக இருக்கணும், சாலிட் கலராக இருக்கணும் அது வந்து இங்கே தான் டிஃபைன் பண்ணும். புரியுதல்லாம் உங்க எஸ் ஒரு நோ சேட் பாக்ஸில், நான் சேட் பாக்ஸில் பார்த்துட்டு தான் இருக்குது. புரியுதா, கலர் வீல் கொடுக்கறதே காரணம், கலர் வீல் கொடுக்கறதுக்கே பிரயோஜனம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒருத்தர் வந்து பர்ஃபெக்டாக அவுட் கிடைக்கணும், அதுக்கு தான் இந்த கலர் வீலே கொடுத்து வச்சுருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், வேலை செஞ்சு தான் உங்களால் வந்து பழக முடியும். எஸ் நோ ப்ராப்ளம் சார், இதோட ரெக்கார்டிங் நான் அனுப்பி வச்சல, டோன்ட் வரி, இது போட்டிருக்கலாம், கண்டிப்பாக எல்லாமக்கும் ரெக்கார்டிங் கிடச்சிடும். ஓகே, பயப்படாமல் பார்த்துடுங்க, டோன்ட் வரி. ஆனால் அப்போவும் புரியலன்னா நீங்கள் வந்து தாராளமாக கூப்பிடலாம், டோன்ட் வரி. ஓகே சரி, கண்டிப்பாக நீங்கள் ஜாயிண்ட்டாக இருக்கு, அதுதான் ரொம்ப பெருமை, நன்றி. சரி, மறுபடி வந்துடலாமே விஷயத்தில், எடிட்டிங் மோடு இதுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கு. திடீர்னு வந்து உங்களுக்கு ப்ரிவியூ பார்த்து உங்கள் அவுட்புட்டில் எப்படி வந்து சேரும் அது வந்து புரிய வைக்கிறதுக்கு தான் திடீர்னு உங்களுக்கு பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துரு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பின்னாடி இருக்கிற கலர் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூவாக பண்ணணும், ஸ்கை. என்னுடைய சரியான ப்ரிவியூ பார்த்துட்டுனா உங்களால் வந்து புரிய வைக்க முடியும். இது வந்து என்ன இருக்குது, ஒயிட்டாக இருக்கும். ஆனால் இப்போக்கு வந்து அவுட்புட்டில் வந்து என்ன இருக்குது பாருங்கள், க்ரீனாக இருக்குச்சு. இந்த கலர் வந்து மாற்றணும், புரியுதா? அவுட்புட் கலரு இங்கே பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாமே புரிய வச்சிருக்கணும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ப்ளஸ் ஆப்ஷன்ஸ். சாரி, நான் கொஞ்சம் தண்ணி சாப்பிடலாமே, ஒரே நிமிஷம். ரொம்ப சாரி, ரொம்ப எசிடிட்டி, சாரி. இங்கே வந்து பார்த்துட்டுனா இப்போ வந்து என்னோடய ப்ரிவியூ இது தான் இல்லையா, இந்த ப்ரிவியூக்குள்ளாலே வெளியில் வர்றது இந்த மாதிரி அவுட் இருக்கும். அது வந்து சரியான அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணல. இப்போக்கு வந்து என்னோடய ப்ளூ கலர் கிடச்சிடணும். என்னோட பின்னாடி இருக்குது இல்லையா, அது வந்து கிரீன் கலர் இல்லையா, அது வந்து சரியான ப்ளூ கலர் எல்லாம் கிடைச்சிடணும்னா உங்களுக்கு வந்து பாருங்க அவுட்புட்ல போய் இங்க பார்க்க முடியுமா, எல்லாருக்கும் ப்ளூ கலர் இருக்கு, கிரீன் கலர் இருக்கு, பார்க்க முடியுமா? இதே வந்து பாருங்க இங்கே நான் கிளிக் கொடுத்துட்டேன்னா திடீர்னு வந்து மீதி ஒரு பெரிய கலர் ஸ்கிரீன் கிடைச்சிடும். புரியுதா, இங்கே வந்து உங்களால வந்து டிஃபைன் பண்ணலாம். இந்த மாதிரி இங்கே என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இங்கே நீங்க செய்யும் போது உங்களுக்கு அவுட்புட் பார்க்காம இருக்கலாம். அதே வந்து
இதே வந்து உங்களுக்கு வந்து சின்னது இங்கே கிடச்சிடும். பாருங்கள் இங்கே இந்த விஷயம் சின்ன வீல்லே நீங்கள் செஞ்சிட்டனா உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து அவுட்புட்லேயே பார்க்க முடியும். ஆனால் பெருசில் போயிட்டுனா இந்த மாதிரி கிளிக் கொடுத்து பெருசாக கிடச்சிடும், பட் இங்கே நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ப்ரீவியூ அவுட் கிடைக்காம இருக்கும். புரியுதா? அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பழகி செஞ்சு தான் உங்களுக்கு வந்து பழக முடியும். ஓகே, இங்கே சின்ன வீலில் நீங்கள் அட்ஜஸ்ட் கொடுத்துனா பாருங்கள், ஒரு வேளை இந்த மாதிரி நான் இங்கே ப்ளூ கலர் கொடுத்துடலாம், அவுட்புட் வந்து என்னோடய ப்ளூ பார்க்க முடியுமா? பாருங்கள் பார்க்க முடியுமா? என்னோடய அவுட்டில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ப்ளூ கலர் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இருந்தால் இந்த மாதிரி உங்களால் வந்து இங்கே அட்ஜஸ்ட் கொடுக்கலாம், கலர் கிரேடிங் எல்லாம் செய்ய முடியும். பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? ஓகே, இப்போக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோட்லெல்லாம் ஏறுது இல்லையா? அந்த விஷயம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம அட்வான்ஸ் ட்ரைனிங்குள்ளாலே வந்துட்டுனா நான் கண்டிப்பாக காமிச்சிடலாம். நான் எதுக்கு இப்போ சொல்ல வர்றேன் இல்லைன்னா நீங்கள் அந்த கிளாஸ்லலாம் வராமல் இருக்கும். ஒரு வேளை நான் அது காமிச்சிட்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க. அது எப்படி ரிமூவ் பண்ணலாம் ரொம்ப ஈஸி தான். அதுக்கு தான் இதுக்குள்ளாலே ஆப்ஷன்ஸே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் சேஞ்ச் டு கலர் ஃபில்டருக்குள்ளால போயிட்டுனா ஃபைனல் அவுட்டு பார்த்துட்டுனா அதுக்குள்ளால கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து புரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் விளையாடிடுங்க. ஓகே, இதுக்குள்ளாலே நம்ம இக்னோர் லாக் கலர் ரெக்டங்கிள்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கு. இது நீங்கள் கற்றுக்கலாம். இது வந்து நான் அட்வான்ஸ் ட்ரைனிங்கில் கொடுத்துடலாம். இது வந்து எப்படி வேலை செய்யும் புரிஞ்சுதா? ஆனால் ப்ரொஃபஷ்னலி எப்படி எல்லாம் வேலை செய்யணும் அதுக்கு சம்பந்தமாக ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கொடுத்து வச்சுருக்கு. பாருங்கள் மேட் செய்யலாம், சோர்ஸ் செய்யலாம், புரிஞ்சு வச்சுங்க. இது எல்லாமே செலக்ட் பண்ணி ஒருத்தர் வந்து வேலை செய்ய முடியும். புரியுதா? இந்த மாதிரி ப்ரீவியூ பார்த்த அப்புறம் ஒருத்தர் வந்து வேலை செய்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளால கொடுத்து வச்சுருக்கு. இதோடைய அட்வான்ஸ் ட்ரைனிங்லலாம் நீங்கள் வந்துட்டுனா இதெல்லாமே நான் காமிச்சிடலாம். டோன்ட் வரி, நம்ம அட்வான்ஸ் ட்ரைனிங் கண்டிப்பாக வரும் நாளில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எத்தனை பேர் இருக்கும் அத்தனை பேரும் கண்டிப்பாக நான் ரிக்வெஸ்டேஷன் தான் கேட்கும். ஜாயின்டி ஆயிருக்கு இருந்தால் உங்களுக்கு தான் இதோட அட்வான்டேஜ். நான் எப்பவும் சொல்ல வர்ற விஷயம், உங்களுக்கு புரிய வைக்கிறது விஷயம் இது தான், ஒரே ஒரு நாளில் மூணு நாள் கஸ்டமருடைய வேலை முடிச்சுதான் ஆகணும். அதுதான் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்டேஷன். அது முடியாமல் இருக்கு அப்படி இருந்தால் ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருக்கு இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும், புரிஞ்சுதா? அது வந்து நீங்கள் கத்திச்சு தான் ஆகணும். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மோட்டோ. ஓகே, மறுபடியும் நம்ம விஷயத்தில் வந்துடலாம். இப்போ வந்து எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? செகண்ட் ஆப்ஷன், சாரி தேர்ட் ஆப்ஷன் வந்து எஃபெக்ட் சம்பந்தமா. திடீர்னு வந்து எஃபெக்ட் ஸ்பேஸில் வந்துட்டுனா உங்களால் வந்து திடீர்னு பார்க்க முடியும். என்னது இங்கே பார்க்கலாமா? எஃபெக்ட் செட்டப்பே ஒன்று கிடச்சிருக்கும், பார்க்க முடியுமா? எஃபெக்ட் செட்டப், இந்த எஃபெக்ட்ஸில் வந்துட்டுனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் சம்பந்தமாக அல்ஃபா ஃப்ளை அல்ஃபா ஆப்ஷன்ஸும் பார்டர்ஸும் க்ராப்பிங்கும் மோஷன்ஸும் முதல்லனா உங்களுக்கு வந்து ஆனிமேஷன்ஸ் ஏதாவது கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளிப் எடுத்துடலாம். இந்த கிளிப்பு வந்து இந்த மாதிரி ஆனிமேஷன்ஸ் நான் கொடுத்து வச்சிருக்கல, இந்த கிளிப்பு வந்து நம்ம செய்யும்போது ஓகே இந்த கிளிப் வந்து ஷிஃப்ட் பி இந்த கிளிப் வந்து கொடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பில் வந்து ஏதாவது க்ராப்பிங் அனிமேஷன் கொடுக்கணும். க்ராப்பிங் அனிமேஷன்னா இங்கே வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். பாருங்கள் இந்த அனிமேஷன் இல்லையா, க்ராப்பிங், இது வந்து உங்களுக்கு வந்து அனிமேஷன் செய்யணும். அதுக்கு தான் இந்த எஃபெக்ட் செட்டப்பே நம்ம கொடுத்து வச்சுருக்கு. எஃபெக்ட்ஸில் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளால போயிட்டுனா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் செட்டப் கிடச்சிடும் திடீர்னு வந்து. அதுக்கு சம்பந்தமாக வேலையெல்லாம் செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படும். புரியுதா? எஃபெக்ட்ஸ் ஒர்க் ஸ்பேஸ், புரிஞ்சுதா? இந்த எஃபெக்ட் சம்பந்தமாக நம்ம கொடுத்து வச்சுருக்க இந்த எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு வந்து ஏதாவது ஃபில்டர்ஸாக வீடியோஸோ எது இருந்தாலும் நீங்கள் அது போட்டு வேலை செய்யும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல ஆனிமேஷன் செய்யணும், அதுக்கு கீ ஃப்ரேம் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் லெஃப்டில் இருந்து க்ராப் ஆகணும், பாருங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியுமா? திடீர்னு அது ஆகிடுக்கும், பார்க்க முடியுமா? எல்லாம் சி இந்த மாதிரி ஆனிமேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் காமிச்சிடலாம், திடி திடி திடி. ஓகே, இது வந்து இதுக்குள்ளாலே எங்கே எஃபெக்ட் செட்டப்பில் எனக்கு அனிமேஷன் முதல்ல ஜீரோ தான் இருக்கணும். பாருங்கள் எல்லாமே ஜீரோ தான் இருக்கும். ஓகே ஓகே, லெஃப்ட் ரைட் ஜீரோ இருக்கலாம். கொஞ்சம் முன்னாடி போய் அப்புறம் என்ன செய்யலாம், கீ ஃப்ரேம் ஆட் பண்ணலாம். இங்கே பார்க்க முடியுமா, மேலே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், இதுக்கு மேலே கீ ஃப்ரேமுக்கு மேலே வந்து ப்ளஸ் இருக்கும். இது வந்து ஆட் கொடுத்த அப்புறம் பாருங்கள் லெஃப்டில் இருந்து கொஞ்சம் க்ராப், ஓகே, ஆனால் ரைட்டில் இருந்து கொஞ்சம் க்ராப் கொடுத்துடலாம் இந்த மாதிரி. அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே இருந்து ஃபஸ்ட்டில் இருந்து
ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, அப்புறம் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டால் இந்த மாதிரி க்ராப் ஆகிடும். புரியுதா? இந்த மாதிரி அனிமேஷன்லாம் செய்யணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன், எந்த ஆப்ஷன், ஒர்க் ஸ்பேஸில் வந்து எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படும். புரியுதா எல்லாருக்கும்? அதுக்கு தான் நம்ம இந்த ஒர்க் ஸ்பேஸை கொடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் இந்த மாதிரி, இது வந்து இந்த மாதிரி ஏதாவது அனிமேஷன்ஸ் எல்லாம் செய்யலாம். புரியுதா? இதுக்கு தான் இந்த எஃபெக்ட்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் நம்ம கொடுத்து வச்சுருக்கு. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா லேண்ட்ஸ்கேப்ஸ் கொடுத்து வச்சுருக்கு. லேண்ட்ஸ்கேப் லேண்ட் ஸ்பேஸ் எதுக்குன்னா இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பின்னில் இருந்தாலும் ட்ரான்ஸ்ஷன் எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்து வேலை செய்யணும், திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து பார்த்து வேலை செய்யணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பில் மோடில் வேலை செய்யலாம். லேண்ட்ஸ்கேப் மோடு, புரிஞ்சுதா? என்னென்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்து வேலை செய்யணும், பெரிய பெரிய தம்னில் எல்லாம் பார்த்து வேலை செய்யணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் வேலை செய்யலாம். ஆனால் இது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது இல்லைன்னு வந்து எப்போவும் வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னா பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் பண்ணிடலாம். எப்போவும் வந்து அட்வான்ஸாக உங்களுக்கு புரிய வைக்கணும். புரிஞ்சுதா? என்னென்னா போர்ட்ரேட் ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. இந்த போர்ட்ரேட் ஒர்க் ஸ்பேஸ் எதுக்கு கொடுத்து வச்சுருக்குன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சோஷியல் மீடியா வேலையெல்லாம் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்ஸ்அப் இன்விடேஷன் இல்லைன்னு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடணும். அப்படி இருந்தால் பாருங்கள் இதுக்குள்ளால போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ் போர்ட்ரேட் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி போர்ட்ரேட் ஒர்க் ஸ்பேஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புரிய வைக்கணும் என்னென்னா உங்கள் செட்டிங்கு வந்து என்ன ஆகணும்னா நீங்கள் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி, புரிஞ்சு வச்சுங்க, வேலை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த போர்ட்ரேட் ஒர்க் ஸ்பேஸில் பாருங்கள் இப்போ நான் காமிச்சிட்டேன்னா என்ன ஆகிடுச்சு, என்னோடய வீடியோ ரெசல்யூஷன் அப்படியே இருக்குது, பார்க்க முடியுமா? ஆனால் என்னோடய ப்ரீவியூ பேனல் வந்து போர்ட்ரேட் ஆகிடுச்சு. பட் நான் செட்டிங் என்ன போட்டிருக்கோம், செட்டிங் என்ன போட்டிருக்கு, 1920. எஸ், 1920 தான் போட்டிருக்கு. அதனாலே அது விஷயம். அப்போ எப்போ நான் சொல்ல வர விஷயம்னா இப்போக்கு வந்து உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் வேலை எப்போ செய்யணும், உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் இன்விடேஷன் இல்லைன்னு வந்து ஏதாவது மொபைல் சம்மந்தமாக வேலையெல்லாம் செய்யணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யணும், இந்த போர்ட்ரேட் ஒர்க் ஸ்பேஸில் போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வாட்ஸ்அப் இன்விடேஷன் ஒன்று எடுத்துடலாம், ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணலாம் முதல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் எங்கே இருக்கலாம், ப்ரொஜெக்டுக்குள்ளாலே போய் சேவ் தி டேட் இன்விடேஷன் இருக்கலாம். ஓகே, சேவ் தி இன்விடேஷனில் இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் நான் செஞ்சு வச்சுருக்கு. இதுக்குள்ளாலே நம்ம ப்ரொஜெக்டே கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இது வந்து ஓப்பன் பண்ணி அப்புறம் நீங்கள் இந்த போர்ட்ரேட் மோடில் போயிட்டுன்னா இப்போ பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி போர்ட்ரேட் மோடில் வந்துட்டுன்னா அதே வந்து அந்த சைஸில் வந்து சேரும். புரியுதா? இப்போக்கு வந்து புரிஞ்சுதா உங்களுக்கு வந்து? பாருங்கள் இது வந்து அந்த ப்ரீவியூ மொபைலில் வந்து எப்படி வந்து சேரும், அது வந்து உங்களால் வந்து இந்த மோடில், எந்த மோடில், போர்ட்ரேட் ஒர்க் ஸ்பேஸில் வந்து சேர்ந்தால் இந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து சேரும். ஆனால் சீக்கிரமாக வந்து ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து அந்த லெவலில் வந்து வேலை செய்யலாம். புரியுதா? எதுவும் நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் அதோடய செட்டிங்கும் மீதி லேஅவுட்டும் டோக்கு வந்து மூவ் பண்ணாமல் இந்த ஸ்பேஸ் இல்லைன்னு வந்து செட்டிங்கில் வந்து உங்களால் வந்து வேலை செய்ய முடியும். அதுக்கு தான் இந்த போர்ட்ரேட். ஆனால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஏகப்பட்ட நாள்லாம் வந்து வாட்ஸ்அப் இன்விடேஷனும் ஸ்டேட்டஸும் நம்ம வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் கொடுத்து தான் ஆகணும். அப்போக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுறது இது போர்ட்ரேட் மோடு தான். புரிஞ்சு வச்சுங்க. ஓகே, வாட்ஸ்அப் இன்விடேஷன் இல்லைச்சுக்கு வந்து வாட்ஸ்அப் சம்பந்தமாக வேலையெல்லாம் செய்யணும் அப்படி இருந்தால் இந்த போர்ட்ரேட் ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போட்டு வேலை செஞ்சிடலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம், நம்ம 8.6 பொறுத்த வரைக்கும் மிக மிக ஒரு அட்வான்டேஜ் ஆப்ஷன் என்ன கொடுத்து வச்சிருக்கு எல்லாருக்கும் புரிஞ்சதா? போர்ட்ரேட் மோட் எல்லாருக்கும் புரிஞ்சதா? சேட் பாக்ஸில் போட முடியுமா? நான் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் எலேபரேட் பண்ணுமா? என்னென்னா நான் பார்க்கும்போது டைம் கொஞ்சம் அதிக ஆகுது, அதுதான் விஷயம். நம் முன்னாடி போயிடலாமா? எப்படி சேட் பாக்ஸில் போட முடியுமா எல்லாருக்கும்? போர்ட்ரேட் புரிஞ்சிருக்கா எல்லாருக்கும்? போர்ட்ரேட் மோடும் லேண்ட்ஸ்கேப் மோடும் அவ்வளோ எதுவும் இல்லை, கொஞ்சம் கம்மி இல்லைன்னு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணோம் அப்படி இருந்தால் நீங்கள் சொல்லிவிடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துடலாம். மறுபடி சேட் பாக்ஸில் போட்டுடலாமா? ஹலோ, சேட் பாக்ஸில் போட முடியுமா? சீக்கிரம், 10 பேர் இருக்குது, 10 பேர் இல்லைன்னு வந்து 2 பேர் போட்டால் போதும். ஸ்மார்ட் கட் அவர் போட்டிருக்கு, ஒரே ஒரு பேர் தான் போட்டிருக்கு. நான் முன்னாடி போயிடலாமா? நெக்ஸ்ட் ஆப்ஷனில் போயிடலாம். எப்படி? ஹலோ, சேட் பாக்ஸில் போட முடியுமா? நெக்ஸ்ட் ஆப்ஷனில் போயிடலாமா? சீக்கிரம் 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 போடுங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மறுபடியும் நம்ம விஷயத்தில் வந்துடலாம், இங்கே வந்து பாலாஜி ஒர்க்கில் வந்துடலாம். ஓகே ஹலோ, எல்லாம் இருக்கா இல்லையா? ஹலோ சேட் பாக்ஸ், என்னோட ஆடியோ கேட்குதா? ஹலோ சேட் பாக்ஸில் போடுங்க. கேக்கு சார், கேக்கு சார். ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சரி மறுபடியும் நம்ம விஷயத்தில் வந்துடலாம். இப்போக்கு வந்து 8.6 குள்ளாலே மிக அப்புறம் வந்து ஒரு அட்வான்டேஜ் ஆப்ஷன் என்னன்னா, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வேலை எல்லாம் செய்யும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு கிளிப்பெல்லாம் தூக்கிடலாம், இந்த மாதிரி எல்லாம் கிளிப்பெல்லாம் தூக்கி வேலை செய்யும்போது ட்ராக் உள்ளால போட்டு வேலை செய்யும்போது பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துடலாம். ஓகே ஓகே, செகண்ட் கிளிப் எடுத்துடலாம். ஓகே இல்லைன்னு வந்து ஃபோர்த் கிளிப் எடுத்துடலாம், ஆனால் அப்புறம் வந்து ஃபிஃப்த் கிளிப் எடுத்துடலாம். இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யும்போது ஓகே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடலாம். ஓகே நம்ம இப்போவும் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு வந்து ஆடியோ போடாமல் வேலை செய்யணும், அதோடய டிஃபால்ட் இப்போக்கு வந்து ஆடியோ வந்து செறிஞ்சிருக்கு இல்லையா? அப்போக்கு என்ன செய்யலாம், மறுபடியும் நான் இது இல்லாமல் டெலிட் பண்ணி இதுவும் டெலிட் பண்ணிடலாம், இங்கேருந்து ஆல்ட் பிடிச்சிடலாம். ஓகே இந்த மாதிரி எத்தனை கிளிப் இருந்தாலும் ஆல்ட் பிடிச்ச அப்புறம் நீங்கள் டைம் லைனில் இந்த மாதிரி எல்லாம் போட்டு போட்டுடலாம். ஓகே சரி. ஓகே இது வந்து எடிட்டிங் எல்லாம் செஞ்ச அப்புறம் இப்போக்கு வந்து ஏகப்பட்ட ஆளுகள் இந்த மாதிரி செஞ்சிடலாம். ஓகே இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம், இது வந்து தனித்தனியாக வந்து இப்போ இருக்கலாம். ஓகே ட்ராக் ஒன்ல இருக்கலாம், ட்ராக் டூவில் எல்லாம் இருக்கலாம், ஆனால் நம்ம 8.6 குள்ளாலே ஒரு மிக மிக அட்வான்டேஜ் கொடுத்து வச்சுருக்கேன். என்னன்னா, இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு தனி சிங்கிள் கிளிப் பண்ண முடியும். எப்படின்னா பாருங்கள், டைம் லைன் நெஸ்டிங்னு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கு. புரியுதல்லாம் உங்களுக்கும், இது எப்படி யூஸ் பண்ணலாம் புரியுதா? இது எல்லாமே செஞ்சிட்டுனா என்ன ஆகும், எத்தனை கிளிப் இருக்கும், அத்தனை கிளிப்பு சேர்ந்து என்ன ஆகிடுச்சு, இப்போக்கு வந்து தனி ஒரு சிங்கிள் கிளிப் ஆகிடுச்சு. புரிஞ்சதா எல்லாவுக்கும்? புரியுதா எல்லாவுக்கும்? புரியுதா? சேட் பாக்ஸில் போட்டுவிடுங்க இந்த ஆப்ஷன். ஆனால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அதுதான் நீங்கள் புரிய வைக்கணும். புரியுதா நான் சொல்ல வர விஷயம்? இந்த கிளிப் வந்து இந்த மாதிரி பண்ணிடலாம், பட் இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்கள். மறுபடியும் கண்ட்ரோல் செல் கொடுத்துடலாம், கண்ட்ரோல் செல் கொடுத்துட்டுனா என்ன ஆகிடுச்சு, இந்த மாதிரி தனித்தனி ட்ராக்ல வந்து தனித்தனி கிளிப்பெல்லாம் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி செலக்ட் ஆல் கொடுத்துடலாம், இல்லைன்னு வந்து ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி அப்புறம் என்ன செய்யலாம், இந்த மாதிரி டைம் லைன் நெஸ்டிங்னு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கு, பார்க்க முடியும். இது கொடுத்துட்டு நான் என்ன ஆகும், எத்தனை கிளிப் இருக்கும், எத்தனை ட்ராக்ல எத்தனை கிளிப் இருக்கும், எல்லாமே சேர்ந்து ஒரு தனி சிங்கிள் கிளிப் ஆகிடும் திடீர்னு. ஓகே இதுக்கு வந்து என்ன பிரயோஜனம் காமிச்சிடலாம், நம்ம விஷயத்தில் வந்துடலாம். மறுபடியும் இதுலேருந்து டெலிட் பண்ணிடலாம் முதல்ல. மறுபடியும் என்ன செய்யலாம், இப்போக்கு வந்து ஒரு கஸ்டமரோட வேலை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கஸ்டமரோட வேலை எடுத்துடலாம். இது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுதான் ஆகணும். கஸ்டமரோட வேலையெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும், சி இந்த விஷயந்தான் நீங்கள் புரிஞ்சுதான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு நாளில் 3-4 கஸ்டமரோட வேலை முடிக்க முடியும். கண்டிப்பாக இது புரிஞ்சுதான் இருக்கணும். பாருங்க இப்போக்கு வந்து கஸ்டமர் ஒன்னோட வேலை எடுத்துடலாம், எங்கே இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள்னா இங்கே பார்த்துட்டுனா இந்த மாதிரி பாருங்க, இது வந்து 400-500 கிளிப் இருக்கலாம். இப்போக்கு வந்து நான் அவ்வளோ எடுக்கிறது இல்லை, முதல்ல இருந்து கொஞ்சம் கிளிப்பு எடுத்துடலாம். இது வந்து கஸ்டமர் ஒன் அந்த மாதிரி நினச்சிடுங்க, இது வந்து என்னுடைய கஸ்டமர் ஒன்னுடைய கிளிப்ஸ். புரிஞ்சுதா? இந்த கிளிப் எல்லாம் வந்து முதல் முதல்ல நான் என்னோட பின்னிலே எடுத்துடலாம். புரிஞ்சு வச்சுங்க, இந்த ஆப்ஷன் இல்லையா நெஸ்டிங் அப்படின்னு ஆப்ஷன் இந்த 8.6 வர்ஷனுக்குள்ளால கொடுத்து வச்சிருக்கு. அது வந்து எப்படி உங்க பிரயோஜனம் ஆகும், இல்லைன்னு வந்து அது எப்படி யூஸ்ஃபுல் ஆகும் அது வந்து நான் காமிச்சிடலாம். ஆனால் அது யூஸ் பண்ணி அப்புறம் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த மாதிரி நான் எப்போ இல்லைன்னு வந்து நம்ம எப்பவும் கேட்டுட்டு இருக்கோம், உங்களுக்கு வந்து திடீர்னு எடிட்டிங் முடிச்சு கொடுக்கணும், அது வந்து எப்படி கொடுக்க முடியும் பார்த்துடுங்க. அதோட அட்வான்டேஜ் என்ன அதுவும் பார்த்துடுங்க. ஓகே கண்டிப்பாக நீங்கள் அது புரிஞ்சு வச்சுதான் உங்களுக்கு வந்து வேலை செய்யும்போது சீக்கிரமாக வந்து வேலை செஞ்சு கொடுக்க முடியும், நிமிஷத்துக்குள்ளாலே வந்து வேலை செய்ய கொடுக்க முடியும். வித் த ஹெல்ப் ஆஃப் காம்போசிஷன், வித் த ஹெல்ப் ஆஃப் காம்போசிஷனாக நான் முதல்ல கேட்டிருக்கோம். காம்போசிஷன் என்னன்னா என்னது, உங்களுக்கு வந்து ஆடியோ டப்பிங்கும் எஃபெக்ட்ஸும் எல்லாமே சேர்த்து ப்ரொஜெக்டே செஞ்சு வச்சிருக்கு அங்கே. புரியுதா? உங்கள் ஊரில் உங்கள் இடத்துல என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, கல்யாணம் இருக்கலாம், பர்த்டே இருக்கலாம், என்ன இருந்தாலும் அதுக்கு சம்பந்தமாக ப்ரொஜெக்ட்ஸ் ரெடி டு யூஸ் சிங்கிள் கிளிக்கில் வந்து சேர்ற மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்க இடம் கம்போசிஷன் அந்த இடம். புரிஞ்சு வச்சுங்க, அதுக்குள்ளாலே ஓடி ஒரு வேலை அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு வேலை பிடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி. ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் அது வந்து கஸ்டமைஸும் பண்ணிடலாம், அது எப்படியும் அதுவும் காமிச்சிடலாம். சீக்கிரம் நம்ம விஷயத்தில் வந்துடலாம். அந்த சமயம் டைம் வந்து பாருங்கள்,
இது வந்து என்னன்னா என்னுடைய கஸ்டமருடைய கிளிப்ஸ். ஓகே, இது வந்து எடிட்டிங் நம்ம நார்மலி எப்படி எடிட்டிங் எல்லாம் செய்யும் எல்லாவுக்கும் புரியும். முதல் முதல்ல இருக்குல்ல இந்த கிளிப்ஸ் இருக்குல்லையா, இந்த கிளிப் திடீர்னு வந்து உங்களுக்கு எடிட்டிங் செய்யணும், அது வந்து எப்படி புரிஞ்சு வச்சுங்க. இது என்னன்னா முதல்ல பார்த்துக்கலாம் இது என்னது. ஓகே, என்னுடைய காட் சம்பந்தமா கிளிப்ஸ் இருக்கு, இது வந்து என்ன செய்யலாம் தனியாக வந்து பாருங்க. இங்கே இங்கே வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் இங்கே நம்ம ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம், வித் ஆடியோ வித் அவுட் ஆடியோ இல்லைன்னு ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன்லாம் கொடுத்து வச்சிடலாம். ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன்னா என்ன, நீங்கள் ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன் டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது எங்கே இருந்து டிஃபைன் பண்ணிவிடும், எங்கே இருந்து அதை டிஃபைன் பண்ணிவிடும், இங்கே ப்ரிஃபரன்ஸ்குள்ளாலே போய் டிஃபால்ட் ட்ரான்ஸ்லேஷன்குள்ளாலே இங்கே தான் அதை டிஃபைன் பண்ணுறது. ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன் என்னது உங்களுக்கு வந்து சேரணும், புரிஞ்சுதா. ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன் பிக் வந்து டிஃபால்ட் ஃபேட் இருக்குது, இதுவும் வந்து அட்வான்ஸ் ட்ரைனிங்கில் நான் காமிச்சிடலாம். இது எல்லாமே வந்து எப்படி ஒருத்தர் வந்து செஞ்சு வேலை செய்யலாம், புரியுதா. இதுவும் யூஸ்ஃபுல் ஆகும் ஆயிருக்கும் உங்களுக்கு வந்து அப்புறம். ஓகே, இப்போ வந்து டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சுருக்கு, இதுதான் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கு. எங்கே இங்கே பார்த்துட்டுனா ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் ஆட் நியூ டைம் லைனில் ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது, இப்போக்கு வந்து ஃபேட் ட்ரான்ஸ்லேஷன் தான் அங்கே வந்து சேரும். ஓகே, ஆனால் இது கூடாமல் இப்போ வந்து வேலையெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரியும் வேலை செய்யலாம். எப்படி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீடியோ ஒன்னில் வந்து வேலை செய்யும்போது நீங்கள் ட்ராக் உள்ளாலே இந்த மாதிரியும் வேலை செய்யலாம், புரியுதா. ஏக்குள்ளால இது வச்சுருக்கான். ஓகே, ஃபஸ்ட் கிளிப் வச்சிருச்சு. ஓகே, அல் அந்த செகண்ட் கிளிப்பு வந்து இங்கே வச்சிடலாம், தேர்ட் கிளிப்பு இங்கே வச்சிடலாம். அப்புறம் எத்தனை கிளிப்பு இருக்கலாம்னாலும் அந்த கிளிப் எல்லாமே வந்து இந்த மாதிரி தூக்கி இதுக்குள்ளாலே போட்டுடலாம் இந்த மாதிரி. ஓகே, நம்ம கஸ்டமரோட கிளிப்பு இப்போது இதுக்குள்ளால கொடுத்து வச்சிருக்க அத்தனை கிளிப்ஸு முதல்ல நம்ம கேட்டிருக்கோம், இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக ட்ரான்ஸ்லேஷன் வந்து சேரணும். அப்படி இருந்தால் மறுபடியும் காமிச்சிடலாம், இது எல்லாமே டெலிட் பண்ணிடலாம். என்னன்னா ஆடியோ வந்துச்சு, இத்தனை கிளிப் இருக்குல்லையா, என்னோட கஸ்டமரோட கிளிப்பு இத்தனை இருக்கு. நான் இங்கே மறுபடியும் செலக்ட் பண்ணிடலாம், இங்கிருந்து இத்தனை கிளிப்பு நான் செலக்ட் பண்ணியாச்சு. இத்தனை கிளிப்பு செலக்ட் பண்ணி கீபோர்டுக்குள்ளாலே கஸ்டமரோட சாரி நம்ம கீபோர்டுக்குள்ளாலே நம்ம எப்பவும் சொல்ல விஷயம் அதுதான், திடீர்னு மறந்துடும் ஆனாலும் காமிச்சிடலாம். கீபோர்டுக்குள்ளாலே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி தான் என்ன செய்யணும், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம் ஆல்ட். ஓகே, இந்த ஆல்ட் பட்டன். ஓகே, இது வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிடலாம், கீபோர்டுக்குள்ளாலே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அப்புறம் இந்த கிளிப் இல்லையா, அத்தனை கிளிப் நான் எங்கே போட்டுடுவோம், நம்ம ட்ராக்குள்ளாலே போட்டுடலாம். ஏபி என்ன ட்ராக் இருந்தாலும் போட்டுடுங்க. ஓகே, இங்கே இது வந்து நான் இப்போ கொலாப்ஸ் பண்ணிடலாம், எக்ஸ்பெண்ட் பண்ணாமல் கொலாப்ஸ் பண்ணிடுச்சேன், என்னென்னா அப்போக்கு வந்து சிங்கிள் ட்ராக் தான் கிடச்சிடும். ஓகே, இத்தனை கிளிப்பு நான் வந்து வீடியோ ஒன்குள்ளால் போட்டுட்டேன். ஓகே, என்ன செய்யலாம், முதல்ல வந்து போட்ட அப்புறம் நீங்கள் இத்தனை கிளிப் பார்த்த அப்புறம் இதுக்கு மிக்சிங் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கெல்லாமே வந்து டிஃபால்ட் ட்ரான்ஸ்லேஷன் என்னென்னா அது டிஃபைன் பண்ணிடலாம், நம்ம கொடுத்து வச்சுருக்க ஃபேடு தான். இந்த மாதிரி செலக்ட் கொடுத்த அப்புறம் என்ன கொடுத்துடலாம், கீபோர்டுக்குள்ளே ஆல்ட் டின்னு ஆப்ஷன் இருக்கும், கீபோர்டுக்குள்ளே ஆல்ட் டி இல்லைன்னு வந்து ரைட் கிளிக் கொடுத்து இங்கே இருக்கும் என்ன இருக்கும், ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன் எல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுமா, இது வந்து கொடுத்துடலாம். ஓகே, இது வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருந்தா என்ன ஆயிடுச்சு, அத்தனை கிளிப்பு ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷனில் வந்து சேர்ந்துருச்சு சேர்ந்துடுச்சு. ஓகே, எல்லாம் உங்களுக்கு புரியுதா, நான் சொல்ல வர்ற விஷயம் புரியுதா, திடீர்னு ஆயிடுச்சு. இப்போக்கு வந்து இது எப்படி பார்க்க முடியும், இது வந்து எல்லாம் இது பெரிசு பண்ணிடலாம், இது எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன்ல மிக்சிங் பண்ணியாடுச்சு. ஓகே, இது வந்து பெரிசு பண்ணி காமிக்கலாம் பாருங்க, இந்த மாதிரி பெரிசு பண்ணியாச்சு. அப்புறம் இது வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது பாருங்க, இந்த ட்ராக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் கொடுத்துடலாம் இங்கே, எல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுமா, இங்கே பக்கத்தில் எக்ஸ்பெண்ட்னு இருக்கும் பட்டன், அது வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டுனா எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுன்னா உங்கள் அத்தனை கிளிப்பு இங்கே மிக்சிங் ஆகிடுச்சு. ஓகே, எல்லாமே வித் ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் அதே சேர்த்து இங்கே மிக்சிங் ஆகிடுச்சு, புரியுதா. கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு வச்சு தான் ஆகணும் நான் சொல்ல வர்ற விஷயம், இது என்னன்னா இது வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன், அது எங்கே டிஃபைன் பண்ணியாச்சு, இங்கே ப்ரிஃபரன்ஸ்குள்ளாலே டிஃபால்ட் ட்ரான்ஸ்லேஷனுக்குள்ளாலே இந்த ட்ரான்ஸ்லேஷன் தான் இப்போக்கு வந்து சேர்ந்துட்டு, ஒரு வேளை அது வந்து நீங்கள் செலக்டட் இல்லைன்னு வந்து ரெண்டும் கொடுத்துட்டுனா அந்த மாதிரி வந்து சேரும், கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைன்னு வந்து புரிஞ்சிடலாம். இந்த மாதிரி கொடுத்த அப்புறம் இப்போ தான் உங்களுக்கு வந்து சரியான விஷயத்தில் வந்துடும், என்னென்னா இத்தனையும் பண்ணி அப்புறம் எப்படி இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்த அப்புறம் இத்தனை இடம் வந்து என்ன செய்யலாம் பாருங்கள், இது எல்லாமே சேர்த்து ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக நெஸ்டிங் கிளிப் பண்ணிடலாம், புரியுதா. எல்லாமே புரியுதா, பாருங்கள் நெஸ்டிங் கொடுத்துனா அத்தனை கிளிப்பு வித்து ட்ரான்ஸிஷன் ஒரு சிங்கிள் கிளிப்பாக மாற்றியத்தேன், சிங்கிள் கிளிப்பாக வந்து சேர்ந்துட்டேன், புரியுதா. எல்லாம் சேட் பாக்ஸில் போட முடியுமா, நெக்ஸ்ட் விஷயத்தில் வரப்போகிறேனா.
அல்ல உங்களுக்கு புரியுதா சேட் பாக்ஸில், எல்லாம் பார்த்துருக்கா மறுபடியும் காமிச்சிடணுமா எப்படி? சேட் பாக்ஸில் போடுங்க சீக்கிரம். ஹலோ, எஸ் சொல்லணும் போலாம் சேட் சார், பாக்ஸ். போலாம் சார், போலாம் சார், நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் போலாம் சார். எஸ் எஸ் நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, அப்படி தான் கேட்கணும். சேட் பாக்ஸில் போட்டால் போதும், எஸ் சொல்லணும். பாருங்கள், இந்த மாதிரி பி குள்ளல, இது வந்து ஏ குள்ளால் தான் இப்போ வந்து சேரும். ஓகே, இந்த மாதிரி சிங்கிள் கிளிப் எங்கே இருக்கும்? ஏ லேயரில் தான் இருக்கும். இது வந்து எங்கே போடணும்? இது வந்து பி லேயருக்கு உள்ளாலே போடணும். இது எதுக்கு வந்து பி லேயரில் போடணும்னா, இப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த காம்போசிஷன் யூஸ் பண்ணோம், புரியுதா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த காம்போசிஷன், காம்போசிஷன் நாம் முதல்ல சொல்லியிருக்கோம். இந்த காம்போசிஷன் எதுக்கு கொடுத்து வச்சிருக்குன்னா, உங்கள் ஊரில் வந்து என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அந்த மாதிரி எல்லாம் ரெடி டு யூஸ் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்து வச்சிருக்கு. பாருங்க, நிச்சயதார்த்தம் சம்பந்தமா ப்ராஜெக்ட் இருக்கு, கேர்ள் என்ட்ரி இருந்தால் அதுக்கு சம்பந்தமா ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த ப்ராஜெக்டுக்குள்ளாலே என்ன பிரயோஜனம்னா, உங்களுக்கு ஆடியோ தேட வேண்டியதில்லை, ஆடியோவும் அதுக்கு சேர்ந்திருக்கும், அதுக்கு சம்பந்தமா எஃபெக்ட்ஸும் இருக்கும், புரியுதா? இப்போ வந்து டபுள் கிளிக் கொடுத்தனா அதோட ப்ரிவியூ பார்க்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து டபுள் கிளிக் கொடுத்துட்டுனா பாருங்க, அதுக்கு சேர்ந்து எஃபெக்ட்ஸும் ஆடியோவும் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. பாருங்க, பார்க்க முடியுமா? எல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுமா? பாருங்க, பெருசு பண்ணிடலாம். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்விடுங்கள். புரிஞ்சுதா? இது எல்லாமே சேர்ந்து வித் எஃபெக்ட்ஸ் வித் ஆடியோ எல்லாமே சேர்ந்து நம்ம செஞ்சு வச்ச ப்ராஜெக்ட்ஸ். ஒருவேளை பிடிக்காம இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம், அது மீதி விஷயம். இப்போக்கு வந்து அது வந்து இதுக்குள்ளால வந்து சேரணும். முதல்ல என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அந்த மாதிரி நடிச்சிடலாம். இது வந்து கேர்ள் என்ட்ரி இல்லைன்னுச்சுக்கு வந்து வெல்கம், வெல்கம் இங்கே இருக்குது. பாருங்கள், இங்கே இருக்குது. இதுக்கும் நம்ம ரெடி டு யூஸ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து வச்சுருக்கு. டபுள் கிளிக் கொடுத்துட்டுனா அதோடையும் ப்ரிவியூ உங்களால் வந்து இங்கே பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அதுக்கு சம்பந்தமாக எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சு ஆடியோ எல்லாம். இதுக்கு என்ன பிரயோஜனம்னா, உங்களுக்கு ஆடியோ வந்து தேடாமல் இருக்கலாம். ஒருவேளை நிறைய தடவை வந்து நம்ம விஷயம் என்னன்னா, ஆடியோ தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும், புரியுதா? ரொம்ப டைம் எடுக்குது. எங்கேன்னா, உங்களுக்கு வந்து ஆடியோ தேடி பிடிக்கணும், எந்த இடத்துல இருக்குது, எந்த ஃபோல்டரில் இருக்கோ, எந்த ஆடியோ போடணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட சங்கோஜம் எல்லாம் இருக்கும். அதுதான் நம்ம இங்கே சால்வ் பண்ணியாச்சு. இந்த காம்போசிஷன் ஃபீச்சரை கொடுத்து உங்களால் வந்து திடீர்னு உங்கள் ஃபங்க்ஷன்ஸ் என்ன நடக்குது, ப்ளஸ் நீங்கள் நான் சொல்லியிருக்கோம் இந்த கிளிப்புக்குள்ளால் என்ன இருக்குது, அந்த கிளிப்ஸ்குள்ளாலே வித் ட்ரான்சிஷனும் ஃபில்டரும் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கு. எல்லாமே சேர்த்து தனியாக ஒரு கிளிப் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து மறுபடி அதுக்கு மேலே வந்து இந்த காம்போசிஷனும் அகெயின் யூஸ் பண்ணலாம். நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? எப்போவும் நம்ம சொல்கிற மாதிரி எஃபெக்ட்ஸ் ட்ராக் செலக்ட் பண்ணிவிடுங்க, ஜீரோ ட்ராக். பாருங்கள், இதுக்குள்ளாலே வீடியோ ட்ராக்கில் வந்து ஜீரோக்குள்ளால் பி ட்ராக்கில் போட்டுக்கலாம். ஓகே, இந்த பி ட்ராக்கில் போட்ட அப்புறம் எஃபெக்ட்ஸ் ட்ராக் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஆடியோவில் வந்து எப்படி ஜீரோ ட்ராக், ஜீரோக்குள்ளாலே ஏ ட்ராக் செலக்ட் பண்ணி அப்புறம் இது வந்து கிளிக் கொடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும், அந்த காம்போசிஷனை வந்து இதுக்குள்ளாலே வந்து சேரும். புரிதலாவுக்கும் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், சீக்கிரம் வேலை முடிச்சு கொடுக்க முடியும். ஒருத்தர் வந்து ரெடி டு யூஸ் டெம்ப்ளேட்ஸும் ரெடி டு யூஸ் ஆடியோவும் எல்லாமே போட்டு வச்சுருக்கு. திடீர்னு வந்து நீங்கள் என்ன செய்யணும், இது வந்து நான் இங்கே தப்பாயிடுச்சு, இது வந்து எந்த லேயரில் போடணும், ஜீரோ வீடியோ ஜீரோ ட்ராக்கில் பி லேயரில் தான் போடணும், புரிஞ்சுதா? இது வந்து எத்தனை கிளிப் இருந்தாலும் அத்தனை கிளிப்பும் வந்து எங்கே போடணும், உங்களுக்கு வந்து பி லேயரில் வீடியோ ஜீரோ ட்ராக்கில் தான் போடணும். ஓகே, இது வந்து எத்தனை கிளிப் இருந்தாலும் பாருங்கள், புரியுதா? இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து ஒருத்தர் வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும். நம்ம வந்து திடீர்னு பார்த்தப்பறம் என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தப்பறம் உங்களால் வந்து என்ன செய்யலாம், இந்த மாதிரி எந்த மாதிரி ஆட்டோ ட்ரான்ஸிஷன்லாம் போட்டு இந்த மாதிரி காம்போசிஷன் எல்லாமே யூஸ் பண்ணி திடீர்னு வந்து மிக்சிங் செஞ்சு கொடுக்க முடியும். புரிஞ்சுதா? எல்லாமே புரியுதா? இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கிளிப் பை கிளிப் ட்ரெஸ்ஸிங் இருக்கலாம், ரிசப்ஷன் இருக்கலாம், இல்லைன்னு வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அதுவும் வந்து இந்த நெஸ்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கிளிப். இப்போக்கி வந்து நினச்சிடுங்க, இது வந்து ட்ரெஸ்ஸிங், இந்த கிளிப்பு இத்தனை கிளிப்பு வந்து ட்ரெஸ்ஸிங். அது வந்து என்ன செய்யலாம், மறுபடி எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போடணும். உங்கள் மிக்சிங் எல்லாம் பண்ணி அப்புறம் தான் இது செய்யணும்.
இந்த காம்போசிஷனை யூஸ் பண்ணோம், புரியுதா? இப்போ வந்து இந்த கிளிப்பல்ல இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து என்ன இருக்குது, ட்ரெஸ்ஸிங் இருக்கலாம். இதுக்கு சம்மந்தமாக என்ன செய்யலாம், ட்ரெஸ்ஸிங்காக எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிடலாம். இங்கே ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்குக்காக நீங்கள் கஸ்டமைஸ் எல்லாம் பண்ணி கேட்டகரைஸ் எல்லாம் பண்ணி இதெல்லாமே நான் அட்வான்ஸ் ட்ரைனிங்கில் காமிச்சிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்காக கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்காக ட்ரான்ஸிஷன் எல்லாம் போடணும் அப்படி இருந்தால் இங்கெல்லாம் தனித்தனி ஆட் கேட்டகரி எல்லாம் கொடுத்து டிஃபைன் பண்ணி வச்சிடலாம். அது பண்ணி அப்புறம் என்ன செய்யலாம்னா, இங்கே எடிட்குள்ளாலே ப்ரிஃபரன்ஸ்குள்ளாலே அது மாற்றிட்டுனா டிஃபால்ட்டு என்ன ட்ரான்ஸிஷன் இருக்கணும், செலக்டட் இருக்கலாம் இல்லைன்னு ரெண்டம் அந்த மாதிரி ப்ரௌஸ் பண்ணி கொடுத்துட்டுனா அந்த இடம் எடுத்துடும், புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டுனா என்ன ஆகும், இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இது வந்து ட்ரெஸ்ஸிங் நினச்சிடுங்க, இது வந்து ஆல்ட் டி கொடுத்துட்டுனா என்ன ஆகும், அது எல்லாமே ஆட்டோ ட்ரான்ஸிஷன் போட்டு வந்துடும், புரியுதா? இதெல்லாம் பண்ணி அப்புறம் என்ன செய்யலாம், திடீர்னு வந்து இது மறுபடியும் செலக்ட் பண்ணத அப்புறம் இது வந்து டைம்லைன் நெஸ்டிங் பண்ணிடுங்க, புரியுதா? அத்தனை சேர்த்து என்ன ஆயிடுச்சு, டிஃப்ரெண்ட் கிளிப் ஆயிடுச்சு, அது வந்து பி லேயர்ல போட்டுடுங்க. இந்த மாதிரி பி லேயர்ல போட்ட அப்புறம் மறுபடியும் என்ன செய்யணும், காம்போசிஷனுக்குள்ளாலே ட்ரெஸ்ஸிங் சம்பந்தமா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்லா, அது வந்து நீங்க என்ன செய்யணும், செலக்ட் கொடுத்த அப்புறம் திடீர்னு வந்து இந்த மாதிரி காம்போசிஷன் பார்த்த அப்புறம் கிளிக் கொடுத்துடுங்க, புரியுதா? அவ்வளவுதான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மிக்சிங் எல்லாம் செய்ய முடியும் இதுக்குள்ளாலே, புரிஞ்சதா? நம்ம 8.6க்குள்ளாலே அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு. மீதி கலர் கரெக்ஷன் நான் காமிச்சிட்டேன், ஆனால் இது கூடாமல் 8.6க்குள்ளாலே மீதி சின்ன சின்ன விஷயம்லாம் என்னென்னா, இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும், வீடியோ ஃபில்டர்ஸ் இருக்கலாம், ஜென்ரேட்டர்ஸ் இருக்கலாம், ட்ரான்ஸிஷன் இருக்கலாம். இந்த ட்ரான்ஸிஷனுக்குள்ளாலே போயிட்டுனா அதோட டியூரேஷன் வந்து எவ்வளோ இருக்கும், இப்போக்கு வந்து நான் இது காமிச்சிடலாம், டியூரேஷன் வந்து இங்கே பார்க்க முடியுமோ எல்லாம் பாருங்க, 2 seconds தான் இருக்கு. இதே வந்து இங்க டபுள் கிளிக் கொடுத்து 10 seconds கொடுத்துடலாம், புரியுதா? இங்க வந்து 10 seconds கொடுத்துனா இது வந்து 10 seconds ஆயிடும். இது வந்து தூக்கி போடும்போது டைம்லைன்ல வந்து தூக்கி போடும்போது அது வந்து 10 seconds ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஜெனரேட்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் எடுக்கலாம், இந்த டெக்ஸ்ட் எடுத்துனா இந்த டெக்ஸ்ட் வந்து எடுக்கு நீங்க டைம்லைன்ல போட்டும்போது இது வந்து 10 seconds பாருங்க. இது வந்து பெருசு பண்ணிடலாம், டைம்லைன் வந்து பெருசு பண்ணிடலாம், உங்களுக்கு வந்து புரிய வச்சிடலாம். பாருங்க, இது வந்து என்னோட 10 seconds, இதுக்கப்புறம் வந்து இது வந்து 2 seconds வந்து சேரணும் அப்படி இருந்தால் திடீர்னு வந்து இங்கே டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் 2 seconds போடுங்க. ஓகே, 2 seconds போட்டுட்டுனா அப்புறம் இது வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டுனா இது வந்து 2 seconds ஆயிடுச்சு டூரேஷன், புரியுதா? இந்த மாதிரி சின்ன ஆப்ஷனும் இங்கே எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு. நம்ம 8.6 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கொடுத்து வச்சிருக்கு. மீதி இதுக்குள்ளால ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் கலர் சம்பந்தமாக, அதுக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக செஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். வெறும் நாளெல்லாம் அட்வான்ஸ் ட்ரைனிங், இதோடைய அட்வான்ஸ் ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிடும், புரியுதா? கண்டிப்பாக நீங்கள் அப்போ வந்து ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கணும். என்னென்னா உங்கள் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து பழகி இருந்தால் தான் உங்களால் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரே ஒரு நாளில் வந்து 3-4 வேலை முடிச்சு கொடுக்க முடியும். ஆனால் சின்ன விஷயம் இருந்தலாம், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது நான் காமிச்சிட்டேன் 2 seconds, இது வந்து ஒருத்தர் வந்து எப்படி செய்யணும், முதல்ல எல்லாம் எப்படின்னா ப்ரிஃபரன்ஸ்குள்ளால எல்லாம் போய் அவங்க வந்து வேலை செஞ்சதுன்னா அவங்க வந்து பழகியிருக்கும், புரியுதா? இதுக்குள்ளாலே போய் தான் அவங்க வந்து செக்மெண்ட்ஸுடைய டியூரேஷனில் இங்கே டிஃபைன் பண்ணிட்டு இருக்கும். இதே வந்து நம்ம இதுக்குள்ளாலே கொடுத்து வச்சிருக்கு இப்போக்கு வந்து, அதுதான் அட்வான்டேஜ், புரிஞ்சு வச்சுங்க. அளவுக்கு புரியுதா? சரி, சீக்கிரமாக வந்து க்வெஸ்சன்ஸ் அதுக்குள்ளாலே வந்துடலாம். ஏதாவது சந்தேகமாக கேள்வி இருந்தால் இப்போக்கு வந்து நீங்கள் கேட்கலாம் சார், சீக்கிரம் நான் இப்போவும் வந்து அது விடுறது. நம்ம வந்து செஷன் போட்டும்போது நம்ம வந்து சந்தேகமும் கேள்வியெல்லாம் கேட்காம அப்படியே போயிட்டுருக்கோம், ஆனால் இனிமேல் அப்படி ஆகாது. 5 minutes இல்லைன்னு வந்து 2 minutes எடுத்துடலாம். ஏதாவது சந்தேகமா பிரச்சனமா இருக்கா? எஸ் சொல்லுங்க சார். எஸ் சார், இஜஸ் சார், வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா நான் ஒரு ப்ராஜெக்ட் 8 காம்போசிஷன் வச்சு பண்ணேன், ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு வந்து அதுல ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அந்த பாத பூஜைன்னு வருது, அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல எனக்கு ஒரு லோகோ போடணும், அந்த லோகோவோ இல்ல அதை ஹைட் பண்ணணும், எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு பயங்கர இதா இருந்துச்சு, வெறியா இருந்துச்சு. ஓகே ஓகே, அப்போ சரி சார், மியூட் பண்ணிடலாமா ஷேக் சார்? உங்க ஓகே புரிஞ்சுது. உங்க கேள்வி என்னன்னா, முதல்ல அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, கொடுத்து வச்சிருக்க காம்போசிஷன் இந்த மாதிரி இருக்கலாம். பாத கேள்வி சார், எந்த காம்போசிஷன் இருக்கு இங்கே, கணபதி பூஜன் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல வந்து ஏதாவது ஒரு காம்போசிஷன் எடுத்துடலாம். ஓகே சரிண்ணா, சரி சார், அந்த மாதிரி எடுத்துடலாமே. ஆ, பாத பூஜை சரி இங்கே இருக்கு. இந்த பாத பூஜை காம்போசிஷன் நான் இங்கே போட்டுடலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இது கீழே இருக்குது வந்து பாத பூஜை, அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளாலே இந்த ப்ராஜெக்ட் நான் இங்கே தூக்கி போட்டுடலாம். எப்படி, முதல்ல எஃபெக்ட்ஸ் ட்ராக் செலக்ட் பண்ணிடலாம்,
ஒருவேளை ஏ பி ஓடியோ இருந்தால், ஒருவேளை ஏக்குள்ளால முன்னாடி இருந்தா ஓடியோ இருந்தா பி செலக்ட் பண்ணிடுங்க செகண்ட் டைம்ல. செகண்ட் டைம் முடிச்சக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யணும், ஆடியோ மட்டும் ஷஃபல் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க. என்னன்னா நம்ம ஆடியோவும் மிக்சிங் பண்ணி தான் ஆகணும், ஓகே, ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுக்கும் நம்ம டிஃபால்ட்டாக இதுக்குள்ள ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கு பாருங்க, எனேபிள் பண்ணிட்டுனா இந்த மாதிரி ஆடியோ எனேபிள் பண்ணிட்டுனா ஃபேட் இன் ஃபேட் அவுட் கொடுத்துரும். நம்ம விஷயத்தில் வந்துடலாம். இப்போ இவங்க கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி நம்ம பாத பூஜை ஏதாவது கொடுத்து வச்சிருக்கா, அந்த காம்போசிஷன் யூஸ் பண்ணும்போது அந்த காம்போசிஷனுக்குள்ளாலே, ஃபார் எக்ஸாம்பிள் இது கொடுத்துட்டுனா பாருங்க, இது வந்து இந்த பிளேஹெட் எங்க இருக்கோ அதுக்குள்ளாலே வந்து சேரும் இல்லையா, இது இது மாதிரி சரிதானே சார், பாத்துடுங்க. ஓகே, இந்த கொடுத்து வச்சிருக்க காம்போசிஷனுக்குள்ளாலே என்ன செய்யணும், அவங்க பிடிக்காம ஏதாவது டிரான்சிஷன் இருக்கலாம் இல்லையா சார், சார் இருக்கா, இதுக்குள்ளாலே கொடுத்து வச்சிருக்க ப்ரொஜெக்ட்குள்ளாலே ஏதாவது டிரான்சிஷனோ ஃபில்டர்ஸோ ஆடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோ இருக்கலாம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் மீதி இருக்க டிரான்சிஷன் பிடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மல்டிப்பிள் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா ரைட் கிளிக் கொடுத்து இது வந்து அன்குரூப் பண்ணலாம், புரிஞ்சுதா. இந்த மாதிரி அன்குரூப் பண்ணி அப்புறம் என்ன செய்யலாம், உங்களுக்கு பிடிக்காம இருந்த எந்த எஃபெக்ட்ஸ் இருக்கோ, இப்போ உங்க கேள்வி என்ன மறுபடியும் கேட்க முடியுமா சார், எனக்கு சார் அந்த பாத பூஜைங்கிற நேம் மட்டும் தூர எடுக்கணும், தூர எடுத்து அந்த பாத பூஜைன்னு வருது பாத்தீங்களா ரைட்டிங்ல, அந்த பாத பூஜை எங்க இருக்கோ ஒரே நிமிஷம், ஃப்ரண்ட்ல 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 போந்துச்சு முன்னாடி தான் இருக்கோ இல்லையா, அதான் சார். ஓகே, இது வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு தூக்கி எடுத்துடணுமா இல்ல இந்த இடத்துல வேற ஏதாவது நேம் போடணுமா, எப்படி புரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த கேட்டகரி என்ன கேட்டகரி இருக்கு, பாத பூஜா 00011 அந்த மாதிரி தான் இல்லையா. ஓகே, இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா, சாரி இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா இந்த இது வந்து எங்க இருக்கு சார், A2A Tamil EFX பாத பூஜா 011 இல்லையா, இது வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இது வந்து பிரைவேட் மீடியால போயிட்டுனா உங்களால வந்து பார்க்க முடியும். இந்த பாத பூஜை எங்க இருக்கு இத பார்க்க முடியுமா, இது எங்க இருக்கும், இந்த நேம்ல தான் இருக்கு, MGF ல தான் இருக்கு. ஓகே, இது வந்து நம்ம எங்கே ஓபன் பண்ணோம், நம்ம போட்டோ ஆர்ட் இருக்குல்ல ஈஸியா ஸ்டோன் அதுக்குள்ளாலே ஓப்பன் பண்ணலாம். அது எப்படி ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள், இதுக்குள்ளாலே இருக்குன்னா அது வந்து இங்கே ஈஸியஸ்டும் இருக்கா பார்க்க முடியுமா, இது வந்து இங்கே இருந்து ரைட் கிளிக் கொடுத்தனா டைரக்ட்லி இந்த எஃபெக்ட்ஸ்குள்ளாலே என்ன இருக்கோ அது வந்து ஈஸியஸ்டன்குள்ளாலே வந்து சேரும். எப்படின்னா காமிச்சிடலாம் பாருங்கள், ஈஸியஸ்டன் முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பார்க்க முடியுமா, மேலே பாருங்கள் இங்க டி டிரைவ்ல பாருங்க எங்க இருக்கும், கிராஃபிக் டம்புலா எம்பிசி இருக்கு இல்லையா, இது வந்து டிஃப்ரெண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம், இது வந்து டிஃப்ரெண்டா கிளிப் ஆர்ட் ஏதாவது இருக்கலாம், அவர் வெட்டிங் இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இது வந்து இப்ப என்ன செய்யலாம், இது வந்து டெலிட் பண்ணலாம் இல்ல ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து என்ன செய்யலாம், அவர் வெட்டிங் கொடுத்துட்டேன், இது வந்து என்ன செய்யலாம் பாருங்க, இங்கே உங்க பார்க்க முடியுமா டம்புலா எம்பிஎஸ் அது வந்து சேவ் பண்ணலாம், ஆனா எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். ஓகே, பட் இது சரியான இடத்துல போகல, கண்டிப்பா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும், இது எங்க போயிடுச்சு இந்த இடத்துல தான் போயிருக்கும், ஆனா மறுபடியும் இங்க ப்ரொஜெக்ட்ல வந்துடலாம், கண்டிப்பா நீங்க பார்த்துதான் ஆகணும். என்னென்ன விஷயம், இந்த ப்ரொஜெக்ட் வந்து எங்க இருக்கும் பாருங்க, பிரைவேட் மீடியால போயிட்டு எங்க இருக்கு, டி கஸ்டமர் 1 பார்க்க முடியுமா, ஆனா இங்க உங்க பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யும் போது கண்டிப்பா அது போயிடும், எங்க போயிடும் பாருங்க, எங்க போகுது இங்க பாருங்க மேல ஈஸியஸ்டன்குள்ள டி ட்விஸ்டர் கிராஃபிக் டம்புலா இங்கதான் போகுது, ஆனா இது வந்து தப்பான இடம், தப்பான இடம் அவங்க போகுது இடம் சரிதான், ஆனா நமக்கு வந்து சேரணும் அப்படி இருந்தால் அது வந்து எங்க சேவ் பண்ணும், இது வந்து சேவ் அப்படி கொடுக்கும்போது இது வந்து சேவ் ஆஸ் எடுத்துடலாம், இங்கே பாருங்க சேவ் ஆஸ் எடுத்த அப்புறம் எந்த இடத்துல கொடுத்துடலாம், ஈல் தானே சாரி டீல் தான், டீல் எங்க இருக்கணும் கஸ்டமர் 1 இல்லையா, கஸ்டமர் 1 எங்க இருக்கும் இங்க பாக்கலாம், எம்ஜிஎஸ் பார்க்க முடியுமா,
இதுக்குள்ளாலே வந்து இது சேவ் பண்ணோம். ஓகே, இது வந்து இங்கே சேவ் பண்ணிடலாம், புரியுதா? ஆனால் அப்புறம் வந்து அது சேவ் கொடுத்துனா எக்ஸ்போர்ட் கொடுத்துடுங்க, பிரச்சனை ஆகாது, டோன்ட் வரி. இது வந்து எங்கே இருக்கும்? இது வந்து சரியான இடத்துல வந்து சேரணும். பார்க்க முடியுமா? ஆயிடுச்சா? முடிஞ்சதா? பிரச்சனை முடிஞ்சதா சார்? ஒரே ஒரு நாள், மூணு நாள் கேஸ்ட் முடிச்சுதா ஆகணும். இல்லையே, இப்பக்கு புரிஞ்சிருக்கா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கா? மீதி இருக்கும் சந்தேகம், கண்டிப்பா இருக்கும். ஆனா வேலை செஞ்சு இந்த மாதிரி சார், எல்லாவுக்கும், எல்லா மக்களுக்கும் நான் எப்பவும் கேட்குறது ரிக்வெஸ்டேஷன் தான், இந்த மாதிரி செஷன்ல வந்து நீங்க பழகிதாகணும் சார். ஓகே, என்னுடைய தாழ்மையா உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்டேஷன், அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் சார். இஜஸ் சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி ஃபார் யுவர் சப்போர்ட். புரிஞ்சுதா சார் உங்களுக்கு? புரிஞ்சுதா? ஓகே, மீதி இந்த மாதிரி சந்தேகம் இருக்கா கண்டிப்பா கேட்டுதாகணும் சார். இந்த யாரு கேவிசி? ரொம்ப லைட் ஆயிடுச்சு சார், நான் முதல்ல முடிக்க போகுது கேவிசி சார். சந்தேகம் முடிஞ்சிருக்கா? மீதி ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? மீதி ஆளுகள், மீதி ஆளுகள் இந்த மாதிரி சந்தேகம் கேட்டுதாகணும். செஷன் முடிச்சிடலாமா? ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடுக்கிறதுக்கு நேரம் இருக்கும். கண்டிப்பா நான் வந்து ரொம்ப போரிங் எல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாம் உங்க பிடிச்சிருக்கா சார்? சேட் பாக்ஸ்ல போட முடியுமா? செஷன்ஸ் பிடிச்சிருக்கா? எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு ஏதாவது நான் செய்யணுமா? நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு புரியுதா? என்னுடைய தமிழ் வந்து அந்த மாதிரி அழகா ஆகாது, ஆனா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மாதிரி நான் பேசியிருக்கலாம். எஸ் ஒரு நோ? சேட் பாக்ஸ்ல போட முடியுமா? 11 பீப்புள்ஸ் இருக்கு, 11 பேர் இருக்கு, யாரும் பதில் சொல்லாம இருக்கு. ஏன் இந்த மாதிரி கோபப்பட்டுட்டு இருக்கா? என்ன விஷயம்? ஹலோ சிந்தாமணி கம்ப்யூட்டர் சார், போதுமா இன்னைக்கு? மீதி ஏதாவது சந்தேகமா? எஸ் எஸ் அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் பண்ணிடுங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஜஸ் சார். எப்போவும் எப்போவும் அப்படிதான் இருக்கும். நீங்க தான் சூப்பர், நான் எதுவும் இல்லை, நான் ஒரே ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், அவ்வளவுதான். மீதி ஏதாவது இருக்கா? சந்தேகம் இருக்கா? பிரச்சனை இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஷன், நாளைக்கும் செஷன்ஸ் இருக்குது. நம்ம நாளை நெக்ஸ்ட் செஷன்ஸ், நாளைக்கு இருக்க செஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக டாபிக் இருக்கும். அதோடைய ஆர்ட் ஒர்க் நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் அனுப்பி வச்சிடலாம், நம்ம குரூப்பில் வந்து சேரும், எல்லாவுக்கும் அனுப்பி வச்சிடலாம். இந்த ஐடி பாஸ்வேர்டு இது தான் இருக்கும். நாளைக்கு வந்து சேருங்க. நம்ம டாபிக் விஷயம் வித்தியாசமாக இருக்கும், அதோடைய என்னெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும், கண்டிப்பாக நீங்கள் பழகிதாகணும் சார். இந்த மாதிரி சந்தேகம் இருந்தால், கேள்வி இருந்தால் கேட்கலாம், அதுவும் நோட் பண்ணிடுங்க சார். ஓகே, இன்னைக்கு முடிச்சிடலாமா? சேட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. எஸ் வரணும் இன்னைக்கு முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மீதி ஏதாவது செய்ய வேண்டி இருக்கா சார்? நான் மீதி ஏதாவது செய்ய வேண்டி இருக்கா? நிறைய இருக்கு, இன்னைக்கு நிறைய கத்துக்கிட்டேன் சார். நிறைய கத்தி இருக்கும் இல்லையா? நல்லா நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. நான் ட்ரை பண்ணிட்டு எல்லாவுக்கும் புரியறது மாதிரி நான் காமிச்சிட்டேன் சார். கண்டிப்பா வந்து சேரும் செந்தில். செந்தில் சார், நான் செஞ்சுட்டு தான் இருக்குது, நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஆனால் மீதி நாள்லேயே கண்டிப்பாக ஏகப்பட்ட கம்போசிஷனும் கண்டென்ட்டும் வந்து சேரும், அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக நானே செஞ்சுட்டு தான் இருக்குது, அது நல்ல விஷயம். அதனால் உங்களால் முடிஞ்சிட்டுனா நீங்களே செய்யலாம். அதுவும் வந்து நீங்கள் செஞ்ச அப்புறம் அந்த கம்போசிஷன் நம்ம கம்பெனிக்கும் அனுப்பிச்சிருக்குன்னா உங்களுக்கு அதோடைய பிரயோஜனம் கிடச்சிடும். அதுவும் ஒரு ஆஃபர் மாதிரி, புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் பிடிச்ச, நீங்கள் செஞ்ச அப்புறம் இந்த கம்போசிஷன் இல்லையா, நீங்க செய்யும் போது இந்த மாதிரி கம்போசிஷன் நீங்களே செஞ்சிடலாம். நான் அந்த ட்ரைனிங்கும் கொடுத்துடலாம். அந்த ட்ரைனிங் கொடுத்த அப்புறம் நீங்களே செஞ்சு அந்த கம்போசிஷன் ஒரு வேளை கம்பெனிக்கு பிடிச்சிருந்தால், அந்த கம்பெனியை வந்து உங்களுக்கு வந்து தனியாக எந்த ஆள் இருந்தாலும் அந்த ஆள் வேலை செய்யறது அந்த ஆளுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துடும். அந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கு. அது வந்து காம்போசிஷன் இருக்கலாம், ஒரு வேளை ஹைலைட்ஸ் இருக்கலாம், ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கலாம். என்ன நீங்கள் செஞ்சு கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் அது பிடிச்சிருந்தால் உங்களால் வந்து கொடுக்கணும், கம்பெனிக்கு வந்து அது கொடுத்து சேல் பண்ணணும் அப்படி இருந்தால் கொடுத்துட்டுனா உங்களுக்கு அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு ஆஃபரும் கிடச்சிடும். அது மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்புறம். ஓகே, அதுவும் நம்ம எதிர்பார்த்துக்கலாம். புரியுதா? நான் சொல்ல வர்ற விஷயம் புரியுதா? அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, காம்போசிஷன் நீங்களே செய்யலாம், ஆனால் கம்பெனி பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துல வந்து எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், அது வந்து கொடுக்க முடியல.
ஆனா அந்த காம்போசிஷன் வந்து கம்பெனிக்கு பிடிச்சிருந்தா அது எடுத்த அப்புறம் அதுக்கு பிரயோஜனமா அட்வான்டேஜா உங்களுக்கு வந்து ஆஃபரே கொடுத்துடும். நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து 2 days ஆஃபர் எடுக்கலாம், ஒரு மாசத்துக்கு இருக்கலாம், அந்த மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து எஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைச்சிடும். எஸ் ட்ரை பண்ணிடுங்க சார். ஆனால் அந்த காம்போசிஷன் அந்த மாதிரி அழகாக இருக்கணும், மக்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி நம்ம கொடுத்துடும், கம்பெனியும் கொடுத்துடும். சரி, இன்னைக்கு முடிச்சிடலாமா எல்லாருக்கும்? ஓகே தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி எல்லாவுக்கும். நாளைக்கு நம்ம மறுபடியும் செஷன் இருக்குது, கண்டிப்பாக வந்து சேருங்க எல்லாவுங்க. கண்டிப்பாக 11:00 o'clock. ஓகே தேங்க்யூ. சரி, ரொம்ப நன்றி சார்.